समझ गया। डी फॉर बॉल। என் தம்பி தப்ப செஞ்சா நீ முதல்ல என்கிட்ட சொல்லணும். நீ அடிச்ச அதனால நான் அடிச்சேன், சரியா போச்சு. நீ இனிமே தப்பு செய்யக்கூடாது, சரியா? சாப்பிட்டாங்களா? பெரியவன் மட்டும் என்ன சாப்பிடல? அக்கா பெரியவள, அதனால அவளுக்கு ரெண்டு, நீ சின்னவ தானே, அதனால உனக்கு ஒண்ணு, சரியா? என் பெரிய பிள்ளை எனக்கு உதவிக்கு வந்தாண்டி, இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல. ஜிகிடி சூப்பரா இருக்கு, கூப்பிட்டுமா? உன் பேர் என்ன? சந்தியா. அதுக்கு என்னடா அர்த்தம்? சன்செட் அண்ணா. உன் பேர் என்ன? ஆதித்யா. அப்படின்னா சன்ரைஸ். சன்ரைஸ் சன்செட்டையும் ஒண்ணு சேர்த்தா எப்படி இருக்கும்? உன் முயற்சி நல்லா இருக்கு, அதுக்கு பாப்பா ஒத்துக்கணுமே. ஒத்துக்காம எங்க போவா? கிஸ்தான ஒரு லிப் டு லிப் உமா குறா. நான் படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், என்ன விட்டுருங்க. நாங்க மட்டும் என்ன படுக்க வந்திருக்கோம்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் முத்தம் கூட, அதுக்கப்புறம் உன்னை எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்லைனா நீ நல்லா படிப்ப, எக்ஸாம் மட்டும் எழுதவே மாட்டேன். சின்ன வயசுல நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான் பாட்டு பாடின வரவே இல்ல. ஆனா இப்ப வந்திருக்க, ஒரு முத்தம் கொடுத்துக்கட்டுமா? என்ன ராகிங்க? ராகிங் பண்ணக்கூடாதுன்னு சட்டமே இருக்கு, மீறி பண்ணீங்கன்னா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். என்னடி மிடி மேக்ஸில வர்றவ கூட கம்முன்னு போத்திட்டு போறாளுங்க, பாவாட தவணில வர நீ கம்ப்ளைன்ட் கொடுக்க போறியா? ஓடி போய் கம்ப்ளைன்ட் கொடு, கம்ப்ளைன்ட் கொடுத்து பாரு. வேண்டாமா, அவங்க கிட்ட வச்சுக்காதே.
இப்படி தான் ஒரு தடவை கம்ப்ளைன்ட் பண்ணாங்கன்னு அவனை சஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கு அவங்க அண்ணனே வந்துட்டாமா. ஜெயப்பிரதா பாக்க சினிமா ஹீரோயின் மாதிரி கும்முன்னு தான் இருக்க. ஏண்டே என் தம்பி எவ கைய பிடிச்சிட்டா உனக்கு என்ன? நான் உன் புடவை எழுக்கறேன். என்ன சஸ்பெண்ட் செய்வியா? சஸ்பெண்ட் செய்வியா சொல்லு. உன் வீட்டுல நீயும் இந்த ஊர்ல இந்த காலேஜ் இருக்கணும்னா என் தம்பி இந்த காலேஜ்ல கண்டினியூ பண்ணணும். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதா? என்னா போய் உள்ளாராவது பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்ல வேற யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? என்னடி சொன்ன? யார் என்ன ஏத்துக்கிட்டு ஒத்துழைக்க சொல்லிருப்பா. இத பாரு, உனக்கு இன்னும் அரை மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீயே என்ன தேடி வந்து அத்தனை பேர் முன்னாடி முத்தம் கொடுக்கணும். இல்லைனா இதே பிரின்சிபல் ரூம்ல வச்சு உன்னை ரேக்கிங்க்கு பதிலா ரேப் பண்ணிடுவேன். ஏண்டா ரூம்ல ஏசி இருக்க? இருக்குனா ஓ ஜெனரல் சும்மா கூல் கும்முன்னு இருக்கும். உனக்கு அரை மணி நேரம் தான் இருக்கு. உனக்கு 15 நிமிஷம் டைம் தரேன். படிக்கணும்னு நினைச்சினா இந்த காலேஜ விட்டே போயிடு. உயிரோட இருக்கணும்னு நினைச்சினா சிட்டியை விட்டு ஓடிடு, இல்லனா செத்து போயிடுவேன். ஏய் எனக்கே வார்னிங் குடுக்குறியா? நான் யார் தெரியுமா? அப்பு. எங்க அண்ணன் யார் தெரியுமா? சைதாப்பேட்டை பாப்சி சாராய கிங். என் அண்ணன் நினைச்சா 2 நிமிஷத்துல இந்த காலேஜே இருக்காது. டேய் உங்க அண்ணனை பத்தி தானே உனக்கு தெரியும், எங்க அண்ணனை பத்தி தெரியாதுல? எங்க அண்ணன் மனசு வச்சா உங்க அண்ணன் இல்ல இந்த சிட்டியே இருக்காது. யாரடி வான்னே அவன்? அவ்வளவு பெரிய பிஸ்தாவா? பிஸ்தா தாண்டா, புளி அடிச்சா பொரி கலங்கோ. சிங்கோ கர்ஜனல திமிர் இருக்கும், எங்க அண்ணன் பஞ்சில பவர் இருக்கும். கால் முளைச்ச கருப்பண சாமிடா ஐயா அண்ணன். நீ குடுக்குற பில்டப்ப பார்த்தா உன் அண்ணனை பார்க்கணும் போல இருக்க. வர சொல்லியா? ஒரு 10 நிமிஷம் போரு, களத்துல இப்பதானே இறங்கிருப்பாரு. முடிஞ்சது முதல்ல இங்கதான் வருவாரு. இந்த பாப்ஜி, இந்த பாப்ஜி சொன்னத கேக்கணும், இல்லனா உன் நெஞ்சலும்ப உடைச்ச சாராயத்துக்கு சைடு ஷாக் அடிப்பேன். என்னடா பாக்காத பார்த்த மாதிரி பதறி அடிச்சிட்டு வர? பதறி அடிச்சு வரலண்ணா, உயிர் தப்பிச்சு வந்திருக்கானா? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அங்க ஒருத்தர் பிரிச்சு மஞ்சுகிட்டு இருக்கானா? எந்த ஏரியாடா? தெரியலண்ணா, ஆனா பெண்ட் எடுக்கிறதுக்கு பிறந்த மாதிரியே பொழந்து கட்டுறானா? மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பவே சொன்னல்ல. யார் ராணி? லக்ஷ்மி, லக்ஷ்மி நாராயணன்.
என்ன தென விட்ட அவனுக்கு ஏன் ஆளுங்களே அடிக்கிற ஆளுங்களே இல்லடா உன்னையும் அடிக்கிற என் ஸ்டேட்டஸ் தெரியாம அடிச்சிட்டல்ல அடிக்கிறதுக்கு வேண்டியது ஸ்டேட்டஸ் இல்லடா ஸ்டாமினா ஹலோ இப்பத்திக்கு இருக்காரு இதுக்கப்புறம் இருப்பாரான்னு தெரியல பை போன எங்கடா போன பயந்துட்டியா அங்கு வர அறுத்துட்டா முடியல வேணா அழுதுருவ என்னாச்சு அடிங்க ஒரு பொண்ணு டீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவளுக்கு அண்ணன் இருக்கானா தம்பி இருக்கானா அவன் எப்படிப்பட்டவன் அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்காம விளக்கின மாதிரி டீஸ் பண்ணிட்டு வந்திருக்க அந்த பொண்ணு கிட்ட போய் சாரி சொல்லிட்டு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா நான் அவகிட்ட எல்லாம் சாரி சொல்ல முடியாது அவன் வந்துட்டான்டா சாரி சொல்லு போடா இல்ல பிரிச்சு மேஞ்சிருவான்டா போ அடி ஒவ்வொன்னு இடி மாதிரிடா போயிடுறா சாரி தம்பி ஸ்டூடெண்ட் நான் படிக்க மட்டும்தான் தலைக்குனியும் கூட படிக்கிறவங்க கிட்ட இல்ல நீ இப்படி ஆனதுக்கு காரணம் உங்க அண்ணன் அதனாலதான் அவன் அடிச்ச மறுபடியும் நீ இந்த மாதிரி தப்பு பண்ண உன்னையும் அடிப்பேன் சின்ன பையன் தாங்க மாட்டேன் வரமா சரிண்ண கேட்டேன் இது பொண்ணு பார்க்க வரதா இருந்தாங்க சார் அதுக்கும் இன்னைக்கு லேட்டா வரதுக்கும் என்ன சம்பந்தம் நேத்து வர வேண்டிய மாப்பிள்ள வீட்டுக்காரங்க லேட்டா இன்னைக்கு காலையில சீக்கிரம் வந்துட்டாங்க சார் அதனால இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி பஜ்ஜி சோஜின்னு நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு போட்டேன் கடைசியில அத்தனையும் மொத்தமா சப்பு குட்டி தின்னுபட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அந்த ஃபீலிங்ல டைம் ஆனதே தெரியல சாரி சார் ஓகே உனக்கு என்னமா குறை பார்க்க அழகா தானே இருக்க தேங்க்யூ சார் எதுக்கு நான் அழகா இருக்கேன்னு சொன்னதுக்கு யசோதா ஹாஸ்பிடலுக்கு டிடி எடுக்க சொல்லிருந்தா எடுத்துட்டியா நான் போறதுக்கு முன்னாடி பேங்க் மூடிட்டாங்க சார் லேட்டா வரது போய் சொல்றது எனக்கு பிடிக்காது டோன்ட் கண்டினியூ இன்னைக்கு எடுத்துடு ஓகே சார் ஹாய் நா வாங்க ஹாய் வணக்கம் சார் அண்ணா இவர அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டியா அண்ணனை பார்க்கிறதுக்கு எதுக்கு நான் தங்கச்சிக்கு அப்பாயின்ட்மென்ட் இது ஒன்னும் வீடு இல்ல ஆபீஸ் ஆபீஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கு இனிமே அப்பாயின்ட்மென்ட் இல்லாம வராத சரி சொல்லு என்ன விஷயமா வந்த இவர் பேர் வம்சி என்னோட ஃப்ரெண்ட் இவருக்கு நீ யாருமே கிடையாது நம்ம ஆபீஸ்ல மேனேஜர் போஸ்ட் ஏதாவது நாம எங்க போறானோ போஸ்ட் கேட்க கூடாது வேலை கேக்குறோம் எங்க ஆபீஸ்ல இந்த வேலையும் கிடையாது சார் அண்ணே ப்ளீஸ் இப்போ நீங்க கிளம்பலாம் கோயம்புத்தூர் போக வேண்டிய ஸ்டாக் போயிடுச்சா அது அப்பவே அனுப்பிட்டேன் சார் எலண்டில இருந்து டிடி வந்துருச்சா நேத்து ஈவினிங் வந்துருச்சு சார் சிவனாண்டி சார்
இந்த மிஷன் சரியா வேலை செய்யல. இல்ல சார், நல்லா தான் இருக்கு. நேத்து தான் சர்வீஸ் பண்ணோம். இது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு மாதிரி தெரியுது. அந்த 78 ஸ்பானர் கூட இல்ல சார். சவுண்ட் வெச்ச மிஷன் கண்டிஷனையும் கண்ண பார்த்து மனசையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார், நல்லா தான் இருக்கேன். இல்ல. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவங்க பையனுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு. அதுக்கு பணம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு உங்ககிட்ட பணம் கேக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய லோன் இருக்குல்ல? ஆமா சார். அதனால தான் கேட்கவே தயக்கமா இருக்கு. நீங்க கேட்டாலும் தப்பு, நான் கொடுத்தாலும் தப்பு. நீங்க வாங்கியிருக்கிற லோனுக்கு இன்னும் நிறைய டியூ கட்ட வேண்டியது இருக்கு. இப்ப மறுபடியும் லோன் வாங்கினா உங்க சம்பளம் முழுசும் டியூ கட்டுறதுக்கே சரியா போயிடும். தாசு, நம்ம வர்க்கர்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவனாண்டி பையனுக்கு டாக்டர் சீட் கிடைச்சிருக்கு. ஆனா அவர் வாங்குற சம்பளத்துல படிக்க வைக்க முடியாது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உதவி பண்ணா அந்த பையன் டாக்டர் ஆயிடுவான். என்னோட இந்த மாச சம்பளத்தை நான் கொடுத்திருக்கேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. கண்டிப்பா சார். டேய், எல்லாரும் அவன் பாக்கல இந்த காசை எடுத்து கொடுங்கடா. இதுவும் பத்தலனா எங்க எல்லார சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அவர் கொடுங்க சார். தேங்க்ஸ். என் பேச்ச மதிச்சு சிவராடிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒரு மனுஷனோட கஷ்டத்தை 10 பேர் வகந்துகிட்டா அந்த மனுஷனோட கஷ்டம் பறந்து போயிடும். சிவராண்டி, உன் கண்ணு முன்னாடி யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டா அவங்களுக்கு நீயும் உதவணும். கண்டிப்பா சார். எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்றாரு. இவ பிரச்சனையை தவிர சால்வ் பண்ணுவாரு. ஆனா இவ ப்ராப்ளம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சதானே? ஏடி ஷைலு, உங்க வீட்டுல உனக்கு அடிக்கடி மாப்பிள்ள பாக்குறதும் அத நீ தட்டி கழிக்கிறதும் சரியா? டைரக்டா எம்டி கிட்டயே போய் லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லுவேன்ப்பா, சொல்லணும். அண்ணா சொன்னா என்ன சொல்லுவாருன்னு பயம். சொல்லணும் சொல்லணும்ங்கிற ஃபீலிங் இருக்கே, அது ஒரு தனி சுகம். அந்த ஃபீலிங்கோட காலம் பூரா வாழ்ந்துடலாம். இஸ் மை ஹீரோ. பருகிடத்தான யோகம் வந்து ஆளும் ராணி, நானும் கூட தேன் தரும் ரோசா. நீ கட்டி தாளாட்டு எட்டு ஊரு மின்வெட்டு ஒழிச்சிட்டு கண் பட்டு நீயே சிறிது ஆடிடும் நெஞ்சை பறித்து ஓடிடும் மட்டும் வலையை திருத்திடும் ஆழ்தானா நீயோ சிலைக்கு போகணும் நானோ சிலையை மாறணும் கையை தொட்டா சிற்பம் தான் நீ பார்த்தா புஷ்பம் தான் ஹே உருகிடுதே நீ பருகிடுதானா பருகையிலே தேன் கொடுக்குது நீ பாப்பா அலைகள்ானாக்கிடுதே இவள் மன்மத கையாளா யோகம் தந்து ஆளும் நானும் கூட தேன் தரும் ரோசா Thank you.
போகலாம் நிலவின் முதுகில் ஆடலாம் சுத்தி முத்தி நீ பார்த்து கையோடு சேரு உருகிடுதே நீ பருகிடத்தானா பருகையிலே உருகுது நீ கதும்பிடுதே அலைகள் தானா யோகம் தந்து ஆடுவானே நானும் கூட தீந்தரும் இருக்கிறாணி முத்தில தத்திர நானும் கொண்டேன் ரெண்டும் திரடும் கண்ணீடுதே நீ பருகிடத்தானே கொடுக்குது நீ கதும்பிடுதே கட அலைகள் தானா லக்ஷ்மி சுவாதி. அம்மா சுவாதி. ஏண்டா காலையில அவள ஆபீஸ்ல ஏதோ சொன்னியாமே, வந்ததுல இருந்து அழுதுட்டு இருக்கா பாரு. நீ இருமான சமாளிச்சுக்கற. என்னம்மா அழுதியா? அழுகாத பின்ன, அண்ணனை பாக்குறதுனா கூட அப்பாயின்மெண்ட் தேவையா? நீ இன்னும் போட்டு கொடுக்காத, கொஞ்சம் அடங்கு. இங்க பாருமா, ரெக்கமெண்டேஷன்ல யாருக்கும் வேலை கொடுக்க கூடாதுங்கிறது அப்பாவோட பாலிசி. அத மீறி நான் உன் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கிறது தப்பு இல்லையா? அதுக்காக மட்டும் என் ஃப்ரெண்டு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணுவியா? டேக் இட் ஈஸிடா. இங்க பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. வாவ், டைமண்ட் நெக்லஸ், இட்ஸ் பியூட்டிஃபுல் னா. இவளை சமாதானப்படுத்துறதுக்கு லட்ச ரூபாய் செலவு பண்ணி நெக்லஸ் வாங்கிட்டு வந்தினா தினமும் அழுதுட்டு இருப்பாடா. பணம் என்னமா பணம், என் செல்லம் சிரிச்சா போதும். தேங்க்ஸ் னா. இப்ப அவ ஆரம்பிச்சிட்டா. என்ன நீயும் கோச்சுக்கிட்டியா? நாங்க ஒண்ணு ஃபீல் பண்ணல. உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கமா. என்னது இது? அந்த அம்மாக்கு மட்டும் டைமண்ட் நெக்லஸ், எனக்கு அரை பவுன் செயினா? கிஃப்ட் கொடுத்தா சின்னதா பெருசானு பார்க்க கூடாது. அவளுக்குன்னு டைமண்ட்ஸ் அது இது தேவை. உனக்கு எதுக்கு? நீயே பியூட்டிஃபுல் டைமண்ட், உனக்கு அப்புறம் வாங்கி தரேன். அம்மா தம்பிங்க, அந்த டீமை பார்த்தாவது கத்துக்கங்கய்யா, பிராக்டிஸ் பண்ணுங்க. வாங்க வாங்க சார். எங்க டைகர் வராம எதையும் செய்ய மாட்டான். டைகர் எப்பதான் வரும் இந்த டைகர்? என்னயா நீ, டைம் என்னச்சு, எவ்வளவு நேரம் வெயிட்? இந்த டைகர் சிட்டி பஸ் மாதிரி டைத்துக்கு வர மாட்டான், வெயிட் பண்ணணும். உன் பில்ட் அப் தாங்க முடியலையா? முதல்ல போய் ரெடி ஆவியா? இப்ப உடஞ்சது கடப்பா கல்லு, அடுத்தது உன் கல்லு. ஜாக்கிரத. அப்பா பாப்பா பாப்பா, பொழந்து கட்டிட்டேனே. உன் பாடி இரும்பு பாடி. பாடி இல்லடா பாப்பா, பிளேட் ஸ்ட்ராங்கு. இத உள்ளவை. அப்புறம் ஒரு விஷயம், கபடியில ஜெயிச்சுதான் பைப்பை உடைச்சதுக்கு பணம் கட்டணும். டிரஸ் லைன்ல கால் வைக்க. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் புலி ஆடாதா? கேப்டன் உடனடியா களத்துல இறங்க மாட்டான், பின்னாடி இருந்துதான் கோஆபரேட் பண்ணுவான். இறங்கனா சின்ன பசங்களை ஜெயிக்கிறதுக்கு சிங்கம் எதுக்குடா? நீயே பாத்துக்க. இப்படி வெட்டி பேசி பேசிட்டு தான் டவுசர் கழிச்சிருவாங்க. இறங்கனா ஐயோ சொல்றாங்களே, டேய் ஊதி தொலைங்கடா. வாயில வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, ஊதணும். அதுன டைகர், அதுக்குள்ள அவுட் ஆயிட்டீங்க. அவுட் ஆகலன்னா கடைசி வரைக்கும் ஆடணும்ல, அது நம்மளால முடியாது. போங்களேன்டா. குட் நைட் சார். குட் நைட். என்ன லேடிஸ் பிராக்டிஸ் ஆயி போச்சா? எஸ் ஆகுறீங்க? நாளைக்கு மேட்ச்ல தெரியும் யார் லேடிஸ். போன தடவை ஜெயிச்சது பெருசு இல்ல, இந்த தடவை டைகர் களத்துல இறங்க போது அதான் முக்கியம். டைகரா? எந்த ஜூல இருந்து கூட்டு வந்தீங்க? வாழை கூட காணோம். குட்டி பால் குடுத்து உன் தம்பிங்களை வீட்லயே வச்சுக்க, மீறி அனுப்பணும் அவன ஒரே பஞ்சல சமாதி தான். நீங்க இருங்க. சமாதி நான் தான்டா. ஆமா ஆமா. சைக்கிள் செயின் உதயம் படம் பார்த்திருக்கல்ல, உன் இதயத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க. அதெல்லாம் சரிதான். இங்க பாருங்க, நாங்க ஏதோ பிசினஸ் செஞ்சு புடிச்சுக்கிறோங்க. காலையில தினத்தந்தி, மத்தியானம் பிபிசி, சாயந்திரம் கம்ப்யூட்டர், ராத்திரிக்கு இன்டர்நெட், இதான் எங்க உலகம். எனக்கு என் தம்பிங்க நான் ரொம்ப உயிர். அவங்க டிஸ்டர்ப் ஆனா
நானும் ஆயிடுவேன். நான் டிஸ்டர்ப் ஆனா ஒரு நிமிஷம் இதையுமே நின்ற மாதிரி வரேங்க. உடம்பு பத்திரம் டேய், என்னடா சைக்கிள் செயின பூ மாதிரி கிள்ளி போட்டா? ஆமாண்ணா. டேய், அதே கையால என் வயித்துல ஒரு குத்து விட்டு இருந்தா ஆபரேஷன் இல்லாம குடும்ப கட்டுப்பாடு ஆயிருக்கும்ல? ஆமாண்ணா. ஒருவேளை அவங்க என்ன அடிச்சிருந்தா நீங்க எல்லாரும் அப்படியே எஸ் ஆயிருப்பீங்கல்ல? ஆமாண்ணா. என்னடா ஆமா, கந்து வண்டிக்கு கடன் வாங்கி கிலோ கணக்குல கறி எடுத்து உங்களுக்கு சமைச்சு போடுறது எதுக்காக? இப்படி வேடிக்கை பாக்குறதுக்காகவா? அங்கே என்னடா வட்டி ஏறிக்கிட்டே போகுது, இங்க உங்க பாடி ஏறிக்கிட்டே போகுது. ஆனா என் பாடிக்கு சேஃப்டி இல்லையே. ஆமாண்ணா. அந்த வெட்டி பாக்கிட்ட நீ என்ன சாரி சொல்லிக்கிட்டே? உங்களுக்காக சாரி என்னடா, என்ன வேணாலும் செய்வேன். நீ நல்லா படிச்சு நல்ல பிசினஸ் பண்ணணும். நீ எம்பிஏ முடிச்சுட்டு நம்ம ஃபேக்டரி பிசினஸ் எல்லாம் பாத்துக்கணும். நம்ம தங்கச்சிங்களுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணணும். என் ஆசைகள் எதாலையும் கெட்டு போக கூடாது. நாம எதுக்கும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. ஓகே, கம் ஆன். எங்க அம்மா செத்து போனதுக்கு கூட நீ வரவே இல்லல்ல. உன்னை கிழிச்சு கூர் போடுறேன். வீட்டுக்கு போனது பண்ணிட்ட. ஓகே டியர். எங்க அப்படியேதா? வணக்கம்ப்பா. ஹலோ மை சன், ஹவ் ஆர் யூ? ஜஸ்ட் ஆவரேஜ். ஆமாப்பா, நான் உன் போட்டோவை வச்சுக்கிட்டு நீ அப்பான்னு கண்டுபிடிச்சேன். நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? செத்து போன உன் அம்மா உன் போட்டோவை எனக்கு அனுப்பி வச்சிருந்தா. கெட்டிக்கார அம்மா. குட் மார்னிங் சார். நீங்க புக் பண்ண கார அதோட டாக்குமெண்ட்ஸ் என்னங்க சார்? பெஞ்சில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம், பென்ஸ்கார் வாங்குற அளவுக்கு வந்துட்டேன். சும்மா இருக்கியா? செக் டிராப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டேன் சார். இந்தாங்க சார் விசிட்டிங் கார்டு. என் உதவி தேவைப்பட்டா கூப்பிடுங்க சார். கேட்கணுமா என்ன? இந்த லக்கேஜ் எடுத்து உள்ள வை. அனாவசியமா ஏன்பா இதெல்லாம் பாக்கெட்ல வைக்கிறேன்? அனாவசியமானதுன்னு எதுவுமே இல்ல. எப்போது சிறு துரும்பும் பல் குத்த உதவும். வண்டியை நேரா பாண்டி பஜார் கூட்டுமா? வேண்டாம், பெசன் நகர் போ. லட்சுமி நாராயணனை பாக்கணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்ப அங்க எதுக்கு போறேன்? நாம வளர்ந்துட்ட விஷயம் நம்ம சொந்தக்காரங்களை விட நம்ம எதிரிக்கு தான் தெரியணும். ரிட்டன் டிக்கெட்டோடய வண்டியா? என்னடா சொல்ற? இப்பதான் நாலு காசு எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கே வந்திருக்கேன். அதையும் தொலைச்சிட்டு வேர்க்கல வைக்க போறியா என்ன? வாய் மூடு, நீ போப்பா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நீங்க? நான் தாம்மா ஜனார்தனன், உங்க கம்பெனில மேனேஜரா வர்க் பண்ணனே. அட அதாங்க, அக்கா அக்கான்னு சொல்லி அள்ளி எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டாரே அவரேதான். ஓ, நீயா ஜனார்தன்? எவ்வளவு நாளாச்சு பா உன்ன பார்த்து. எப்படி பா இருக்க? உட்காருப்பா. நல்லா இருக்கேன். நிறைய சம்பாதிச்சிருக்கேன். இப்போ உங்க அந்தஸ்துக்கு சமமாயிட்டேன்ல, அதனால உங்க பொண்ணை என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என் கையில எதுவும் இல்ல. முடிவு பண்ண வேண்டியது பெரிய பையன்தான். இதோ அவனே வரான், கேளு. வாங்க லட்சுமி நாராயணன், நல்லா தானே இருக்கீங்க? எதுக்கு வந்த? இன்னும் நீங்க பழசைய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. மறந்து போறதுக்கு துரோகம் ஒண்ணும் தோச்சு போட்டா காஞ்சி போற துணி கிடையாது. சாகர வரைக்கும் இருக்கும். வந்த வேலை முதல்ல சொல்லு. என் பையனுக்கு உங்க தங்கச்சிய கேட்கலாம். கேட்கிற அருகதை உனக்கும் இல்ல, கட்டிக்கிற யோக்கியதை பையனுக்கும் இல்ல. ஏன், எதுக்கு? இப்ப நான் பொண்ணு கேட்டதுல என்ன குறைஞ்சு போச்சு? கேரக்டர், கேரக்டர் தான் குறைச்ச. பார்த்த உடனே பிரதேசம் இன்டெலிஜென்ட் கூட கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓ, ஹிஸ்டரிய சொல்றதுக்கு இன்டெலிஜென்ஸும் ஹிஸ்டரி லெக்சரும் தேவையில்லை. எந்த திருநாய கேட்டாலும் சொல்லும். போங்க வெளியே. அப்போ வரோம். வராத, மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. கப்பு கப்புனு பெக்கு பெக்கா அடிச்சீன்னா பாட்டில் தான் குறையுமே தவிர உன் கோபம் குறையாது. தெரிஞ்சாலும் போவேன். துரோகம் பண்ண பொம்பளையும் அவமானப்படுத்தின ஆம்பளையும் விடவே கூடாது. அந்த லட்சுமி நாராயணன் துடிக்க வைப்பேன். போயிடுச்சா? நம்ம மெக்கானிக் சீதாராமன் பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் அனுப்பிச்சிட்டீங்களா? செக்க நேத்தே கொடுத்துட்டேன் சார். இது ஒர்க்கர் சேலரிக்காக. ஒரு வாரத்துல சொந்தமா இதை விட பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறேன். என் கிரிமினல் நாலேஜ் வச்சு தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் கம்பெனி ஆக்கி காட்டுறேன். அப்போ அந்த லக்ஷ்மியும் அவங்க அப்பா ராம்மோகனும் என் கம்பெனி ஷேருக்காக என்னோட காலை பிடிக்க போறாங்க. 10 கோடியில லெதர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பேங்க் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. அது என் கைக்கு வர வரைக்கும் தான் நான் இங்க கையை கட்டிட்டு வேலை செய்வேன். தெருவில் சுத்திட்டு இருந்த உனக்கு வேலை கொடுத்த தெய்வம் எங்க அப்பா.
ஆயிரம் குடும்பங்களை வாழ வைக்கிற எங்க அப்பாக்கு துரோகம் பண்றியா நீ? தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இன்னைக்கு உன்னை மன்னிச்ச நாளுக்கு உன்ன மாதிரி என்னர்த்தம் பண்ணுவான். தப்பு பண்ணவங்களை உடனே தண்டிக்கிறது தான் என் பழக்கம். டேய் போலீஸ் கூப்பிடுங்க. உங்ககிட்ட ஏமாத்தின பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துறேன் சார். ஒன் வீக் டைம் கொடுங்க சார், எனக்கு லோன் சாங்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் சார். நெருப்புனா அணைக்கணும், தப்புனா தண்டிக்கணும், இல்லன்னா வாழ்க்கை வீணா போயிடும். உன்ன மாதிரி மொள்ள மாறிங்களை மன்னிக்கவே கூடாது. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன எவனும் மதிக்கல, இங்க வேலையும் கிடைக்கல. திருட்டுத்தனமா துபாய்க்கு போய் ரோடு கூட்டின, கக்கூஸ் கூட கழுவுன, அவன் மேல இருந்த வெறியில இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டேன். நான் சம்பாதிச்ச சொத்து மொத்தமா அழிஞ்சாலும் சரி, அந்த லட்சுமிய வீதிக்கு கொண்டு வருவேன். நீ வீதிக்கு கொண்டு வரதுக்கு அவர் தப்பு பண்ணாதானே? தப்பு பண்ணாத மனுஷன் உலகத்துல இருக்கவே மாட்டான். அந்த லட்சுமி ஒண்ணும் கடவுள் இல்லையே. டாக்டர் வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இந்தியாலேயே நீங்க தான் பெரிய சைக்கியாட்ரிஸ்ட்னு சொன்னாங்க. என்னுடைய மொத்த சொத்துக்கு ஒரே வாரிசு என் பையன். அவனை நீங்க தான் எப்படியாவது சரிப்படுத்தணும். எங்க இருக்காரு? இவன் தான் டாக்டர் என் பையன். கல்கத்தாவை அதிர வச்சவன். திடீர்னு என்னாச்சு தெரியல, இந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். அவன் எதை பார்த்து பயப்படுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் பாருங்க டாக்டர். பாக்குறேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு. எதை பார்த்து பயப்படுற? பயப்படக்கூடாது. இந்த உலகத்துல உன்னை விட பெரியவங்க யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வாழணும். புரியுதா? உன்னோட மொத்த கான்சன்ட்ரேஷனும் இங்க வை, இங்க வைக்கணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்படிதான் நடந்துக்கிறான். நீங்க தான் எப்படியாவது என் பையனை குணமாக்கணும். பாத்துக்கிறேன் சார். பொங்கி வெடிக்கிற எரிமலையோ சுழன்றடிக்கிற சுனாமியோ பக்கத்துல போய் பாத்தாரா? அதான் எனக்கு புரியல. அவன் பார்த்தது ஒரு சாதாரண மனுஷன். நமக்கு சாதாரண மனுஷன். ஆனா உங்க பையன் நினைவுல அவன் எமனா தெரியறான். அவன் சரியாக ஒரு வழிதான் இருக்கு. உங்க புள்ள யார நினைச்சு பயப்படுறானோ அவன் உங்க புள்ள கண்ணு முன்னாடி சமாதி ஆகணும். டாக்டர், அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது. அவனை பார்த்தவங்க யாரும் இப்ப பேசுற நிலையில இல்ல. அவன் செத்தாதான் இவன் குணமாவான். தெரிஞ்சுக்கங்க. யார் ராணி? லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் உன்னை கொல்றதுதான்டா என் லட்சியம். எங்கடா இருக்க? சௌக்கியமா இருக்கீங்களா? அர்ச்சனை யார் பேருக்கு? நந்தினி. லட்சுமி வாங்க. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? சரியா கணிக்க முடியல. எப்போ சுயநினை வரும் தெரியல. ஆனா நம்ம பேசுறதுல அவங்களுக்கு புரியுது. அவங்களால பதில் சொல்லத்தான் முடியல. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவளுக்கு நல்லபடி ஆகணும். பிளீஸ் ஒண்ணு கவலைப்படாதீங்க. She will be all right. Wish you happy birthday.
உனக்கு குணமாயிடும், ரொம்ப சீக்கிரம் குணமாயிடும். இந்த போட்டோல இருக்கிறவங்களை பாத்திருக்கியா? இல்ல பார்த்தது இல்ல. அண்ணா என்னடா கடச்சானா? இப்பதானே வந்தோம், இன்னும் தேடிட்டு இருக்கோம். நல்லா தேடுங்கடா, சந்து பந்து விடாம தேடுங்க. என் கண்ணு அவனை பாக்குறதுக்கும் என் அருவா அவனை வெட்டுறதுக்கும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்ன மாப்பிள கட்டு? கபடி மேட்ச்ல அடிபட்டுருச்சு. எந்த மாப்பிள? இல்ல எனக்கு பழக்கம் இல்ல அங்கிள். பழகிக்கையா? அண்ணனு தெரிஞ்சு அடிப்பாரு அங்கிள். என்னது அடிப்பாரா? இந்த வயசுல கூடயா? என்னையா ரொம்ப அநியாயமா இருக்கு.
அவர் மட்டும் அனுபவிக்கலாம், நீங்க அனுபவிக்க கூடாதா? அண்ணனுக்கு பென்ஸ் காரு, தம்பிங்களுக்கு டப்பா காரு, என்ன நியாயம் இது? ஃபேக்டரிக்கு எம்டியா அவர் ஜாலியா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க என்னடா 10 ரூபாய் வேணும்னா கூட அவர்கிட்ட பிச்சை எடுக்கறீங்க. இப்படியே போனா நீங்க எப்பதான் என்ஜாய் பண்றது? கஷ்டம். ஆமா அங்கிள், ஃப்ரீடம் இல்லாம கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். நல்ல பிசினஸ் ஆரம்பிங்க, ஃப்ரீடம் தானா வரும். இதோ தத்தி வருதே ஃப்ரீடம், உட்காருங்க. ஹாய். ஹாய். ஹலோ. யார் அங்கிள், உங்க பொண்ணுங்களா? அப்படித்தானு வச்சுக்கோங்க, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஹாய், ஐ அம் சுஷ்மா. ஐ அம் தேவி பிரசாத். ஹலோ, ஐ அம் கீர்த்தி. ஐ அம் ராஜீவ். கடைசியில புரோக்கரா மாறி போயிட்டேடா தகப்பா. உனக்கு ஏ மேல கோபம் இருந்தா என்கிட்ட போது அதை விட்டுட்டு என் தம்பிகளை குடிக்க வச்சோ கூட்டி கொடுத்தோ கெடுக்காத, அது உனக்கு அவ்வளவு நல்லதில்ல. அத உன் தம்பிங்க கிட்ட சொல்ல போய். நான் எதையும் ஒரு தடவை தான் பொறுப்பேன், ரெண்டாவது தடவை வெட்டி போட்டு போயிடலாம். ரொம்ப பண்ணினா இங்கேயே புதைச்சிருவான். தம்பி, தம்பி, யாரு அவன் கடை டிஸ்டர்ப் பண்ண கூப்பிடுறாரு? அண்ணனா? எதுக்கு? ராத்திரி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கா இருக்கான். கூப்பிட்டது என்னையா இவனியா? உங்களை மட்டும்தான். ஓ, கோக்கு நினைச்சு குடிச்சிட்டோம், அதுல விஸ்கி கலந்துருந்து சொல்லு. ஏடா ராத்திரி குடிச்சது இறங்கிடுச்சா? இல்லனா கோக்கு நினைச்சு குடிச்சிட்டோம், அதுல கோக்குல விஸ்கி கலந்துருந்துச்சு, அப்படிதானே? அது வந்தனா தாப்பா போட தெரியுமா? அண்ணா, டோரை க்ளோஸ் பண்ற. நமக்கு கஷாயம் இவனுங்களுக்கு. குடிங்க. ரொம்ப கசப்பா இருக்குன்னு எப்பவுமே நல்லது கசக்கதான் செய்யும். லட்சுமி, இவனுங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுப்பா? இல்லனா அது வந்து இல்லனா அம்மா கிட்ட சொல்ற தைரியம் அண்ணன் கிட்ட சொல்லும் போது இல்லையா? இவனுங்க ஏதோ ஹோட்டல் வைக்கணுமா, அது என்னன்னு கேளுப்பா. அப்படியா? ஆமாண்ணா, லட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி லட்சுமி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு. எவ்வளவு பணம் வேணும்? இனிஷியலா 25 லட்சம் இருந்தா போதும்ண்ணா, ஃபர்தரா பேங்க்ல அப்ரோச் பண்ணிக்கலாம். உன் கையில கொடுமா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அண்ணா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. டே, when money is lost, something is lost. When character is lost, everything is lost. பணத்தை விட பேரு தான் முக்கியம், ஞாபகம் இருக்கட்டும். சரி. என்னமா லிஃப்ட் வேணுமா? பணம் வேணும். சகுந்தலா அக்கா உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. இப்ப குடுக்கலன்னா? தூக்கிட்டு வர சொன்னாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? உனக்கு ஆகல. நீ போய் கல்யாணம் பண்ணு, நீ போய் குடும்பம் நடத்து.
அனாவசியமா எங்கிட்ட மோதி உயிரை விடாதீங்க. போங்க போங்க. அக்கா அக்கா என்னடா அக்கா சொக்கா அக்கா நாரி போன சிக்கன் டிக்கா. உங்க அக்காட்ட போது இந்த டைகர் வரமாட்டான். வரவே மாட்டான். நீ எதுக்குக்கா இங்க வந்த? நீதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டியா? இல்லக்கா வெறும் கையோட வர வேண்டாமே வட்டியோட வரலாமே. என்கிட்ட வாங்கின மொத்த பணம் எவ்வளவுடா? அது 25,000 ரூபாய்க்கா. வட்டி எவ்வளவு தெரியாதுக்கா? 50,000. அசலும் வட்டியும் சேர்த்து மொத்தமா சொல்ற 40, 44, 45,000 இருக்குமாக்கா? 75,000க்கா. 10 ரூபாய் வட்டி ரொம்ப அநியாயம்க்கா. கந்து வட்டி மீட்டர் வட்டி பிபி மாதிரி ஏறிக்கிட்டே போகுதுக்கா. எப்ப தருவ? எப்படி பார்த்தாலும் ஒரு 2020க்குள்ள கொடுத்துருவோம்க்கா. இவன் இப்படிதான்டா சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த வண்டி எடுத்து பால் வண்டியில போடுங்கடா. வண்டிய டச் பண்ண பேஜார் ஆயிடுவீங்க. என்ன சவுண்ட் விடுற? வண்டி ஃபைனான்ஸ்ல இருக்குக்கா. அப்புறமா நான் ப்ராப்ளத்துல மாட்டி போவேன். கூட பிறந்த தம்பி அந்த இப்படி பண்ணுவியாக்கா? இந்த அல்வாவை எத்தனை நாளைக்குடா கொடுப்ப? நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க நானும் கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனா பைசா மட்டும் ஷட்டர் க்ளோஸ் பண்ணு. ஏண்டி சகுதலா? வாய் நீளுது. வாய் நீளாம உன் ரேஞ்சுக்கு என்கிட்ட இருந்து வேற ஏதாவது நீளுன்னு எதிர்பார்க்கறியா? நாளைக்கு காலையில உனக்கு அப்பாயின்மென்ட் கொடுக்கறேன். 9 மணிக்கு ரூம்ல வந்து பிக்கப் பண்ணு. 10 மணிக்கு கேஷ் வாங்கிட்டு பேக்கப் பண்ணு. காலங்காத்தால அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போவே? இப்ப நான் போட்டோ எடுத்தது யாரு தெரியுமா? யாரு அது? லட்சுமி இண்டஸ்ட்ரி எம்டி லட்சுமி நாராயணோட செல்ல தங்கச்சி. இந்த போட்டோவை அவங்க கிட்ட காட்டி பிளாக்மெயில் பண்ணா லட்ச லட்சமா கிடைக்கும். நீ மட்டும் நாளைக்கு பணம் கொடுக்காம போனேன்னு வச்சுக்க மவனே. ஏய் போய்டு 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 போய்டு. நடு ரோட்ல ஒரு கிழவி அடிச்சங்கிற கேவல எனக்கு வர வேண்டாம். ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்மா நிறுத்தடி. ஏண்டா வண்டியை உதைக்கிற? உன்னை உதைக்கலையேன்னு சந்தோஷப்படு. இந்த டைகருக்கு டைம் வந்துருச்சு. புயல கூட பிடிச்சலாம் இந்த டைகர் இனிமே பிடிக்க முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் த டைகர். 2 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு. உனக்கு சேர வேண்டிய பணத்தை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துறேன். விக்ரம் விஜய் வேணா உனக்கு பயப்படலாம் ஆனா இந்த டைகர் பயப்பட மாட்டான். ஓகே? என்னக்கா ரொம்ப எகத்தாலமா பேசிட்டு போறான்? அவ மட்டும் பைசா இல்லாம வரட்டும். நாசிக்கு போட்டடுறேன். தீ 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 ஜகஜோதி ஜோதி ஜோதி. ஏய் வரமா போடா. இந்த ப்ராஜெக்ட்டும் கூட. ஓகே. ஹாய் பேபி. ஹா? அடடடடடடடா. உன் கண்ணு ரெண்டு மண்ணு. மூக்கு முளகா பஜ்ஜி. வாய திறந்தா வடகரி. நடமாடு நாஷாக்கடியே எதிரில நிக்கிற மாதிரி இருக்க. எனக்கு நாக்கு ஊறுதே. உன் பேர் என்னமா கண்ணு? ஷைலு. ஸ்டைலா? ஷைலஜா. ஓ, பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஸ்டைலா தான் இருக்க. ஆமா, லட்சுமி இருக்கானா? லட்சுமியா? எங்க எம்டி சரியா? எம்டி உனக்கு தான், எனக்கு கிடையாது. இருக்கானா இல்லையா? அவர் சேம்பர்ல இருக்காரு. அவர் இவரு மரியாதை குடுக்கற. நீ அவருக்கு பிஏவா இல்ல பொண்டாட்டியா? ஏய், முதல்ல ஜிப்ப போடு. இப்புக்கு கீழே நோட் பண்ணிட்டாளே. என்னமா லட்சுமி ரொம்ப பிஸியா இருக்கியா? ஏசி ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்க. சரி சரி, எனக்கு நேரம் இல்ல. ஒரு 1 லாக் எடு. ஏ 2 லாக்ஸ்? எதுக்கு 3 லாக்ஸ்? எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா லட்சங்கள் ஏறிக்கிட்டே போவா. அதுக்கு முன்னாடி see this photo. ஷாக் ஐடியா ஜெல்லா? இந்த போட்டோ வச்சு நான் உங்ககிட்ட எவ்வளவு வேணா பணம் கேட்கலாம். ஆனா நான் கேக்குறது 3.3 லட்சம் தான். கமன் 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 கமன். இந்த போட்டோல தப்பு என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்கா? உங்க சிஸ்டர் யார் கூட சுத்துறா? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க. கல்யாணம் கூட பண்ணிக்க போறாங்க. அண்ணா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. 3 லட்சம் வேண்டாண்ணா, 2 லட்சமும் வேண்டாண்ணா, 1 லட்சம் கூட வேண்டாண்ணா. எனக்கு ஒரு 50,000 கொடுங்கண்ணா. உன் பேர் என்னடா? டைகர்னா? சத்யானா? எல்லாரும் டைகர் சத்யா டைகர் சத்யான்னு கூப்பிடுவாங்க. நீங்க வெறும் சத்யானே கூப்பிடுங்கண்ணா. 50,000 மட்டும் கொடுத்துருக்கண்ணா. ஆளும் தெரியாம கால விட்டேண்ணா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேண்ணா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பெரிய சகுதல வெயிட்டிங்ண்ணா. என்ன ரொம்ப கெஞ்ச வைக்க. ஆளும் தெரியாம கால விட்டேண்ணா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேண்ணா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பெரிய சகுதல வெயிட்டிங்ண்ணா. என்ன ரொம்ப கெஞ்ச வைக்காதீங்கண்ணா. நான் மட்டும் பணம் இல்லாம வெளியே போட என்ன சாகழிச்சிருவான்னா? நீங்க பணம் தருவீங்கன்ற நம்பிக்கையில அவளை பச்சை பச்சையா திட்டேன்னா? அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுண்ணா? என்ன பத்தி தான் ஏற்கனவே தெரியும்ல. ஐயோ, தம்பி பைசா வாங்கிட்டிய? இல்லக்கா, எனக்கு 6:45 அரையங்காலம் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வொர்க் அவுட் ஆகல. அப்ப டைகருக்கு டைம் வொர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க? அப்ப சொன்னேன், இப்ப வாபஸ் வாங்கிக்கிறக்கா. அப்ப அவளே இவளேன்னு வாய்க்கு வந்தபடியா பேசுனியடா? சும்மா இருக்கா. நீ நானே எப்படி எல்லாம் பழகி இருக்கோம். வாய குடுத்து வேற எதையும் புண்ணாக்கி பங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆயிப்போச்சு என் நிலைமை. அப்ப என் பணம்? தம்பியா நினைச்சு கொஞ்சம் தயவு காட்டுக்கா. வந்தா குடுத்துட மாட்டேனா? அக்கா, உன்னை கேணச்சிருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது உண்மைதான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நல்லவக்கா. நான் வரட்டுமாக்கா?
என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு பசங்க கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த என்ன இப்படி சாணி எல்லாம் விட்டாலே? டேய் டைகர், உனக்கு டைம் வொர்க் அவுட் ஆகலடா. என்னடா அள்ளிட்டியா? அள்ளிட்டே அள்ளிட்டே. மனுஷங்களுக்கு டயட் இருக்கு, மாடுகளுக்கு கிடையாதுடா. உங்களுக்காக ராத்திரி பகல்ல பார்க்காம உடல வருத்தி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா? உனக்கு எவ்வளவு நெஞ்சால் தரந்த காதல் கண்டாவி வந்து நிப்ப. அம்மா, இவளுக்காக நீ பரிதாபப்படாதப்பா. ராமோகனுடைய பொண்ணு ஒருத்தன் கூட சுத்தானே, நாளைக்கு நாலு பேர் பேசினாங்கன்னா நம்ம குடும்பமான என்ன ஆகிறது? என்னமா இது? என்ன மன்னிச்சிருன்னு? சின்ன வயசுல இருந்து இந்த டிரஸ் பிடிக்க வேணா, இந்த கார் பிடிக்க வேணா, இந்த சினிமா பிடிக்க வேணா எல்லாத்தையும் சொன்ன நீ இந்த விஷயத்தை மட்டும் ஏமா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட. சொல்ல பயமா இருந்தது. காதலிக்கிறப்ப இல்லாத பயம், பெரியவங்க கிட்ட சொல்றப்ப மட்டும் எதுக்கு? ஆமா, உனக்கு அந்த பையன் பிடிச்சிருக்கானா? எப்படிப்பா பிடிக்கும்? எப்படி அவனை பிடிக்கும்? அம்மா இல்ல, அப்பா இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, கௌரவமா சொல்லிக்க ஒரு உத்தியோகம் இல்ல, இப்படி ஒண்ணு இல்லாதவனுக்கு எப்படி பண்ண கொடுக்க முடியும்? அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்லம்மா. எல்லாம் இருக்குன்னு ஏத்துக்கவும் கூடாது, எதுவும் இல்லைன்னு வெறுக்கவும் கூடாது. நீ ஒத்துக்கிட்ட இந்த கல்யாணத்தை முடிக்கலாம். ஒத்துக்கம்மா. உன் இஷ்டம்பா. உங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த வீட்டுல பெரியவன் நீதான் எல்லா முடிவையும் எடுக்கணும். உனக்கு எது சரியின் படுதோ அப்படியே செய். தேங்க்ஸ்மா. டேய், இது நம்ம வீட்டுல முதல் கல்யாணம். உன் மனசுக்கு பிடிச்சவனோட உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்துறமா. மாப்பிளைக்கு சூட் செலக்ட் பண்ணு. ஓகேண்ணா, ஓகேண்ணா, நீ வாமா. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. எவ்வளவு வேலை? 10,000 ரூபாய் சார். லட்ச ரூபாய்க்கு மேல காட்டு. அது கீழே காட்டாது. தங்கச்சிக்கு 100,000 ரூபாய்ல புடவை எடுக்கறானே, நமக்கு 1,00,000 ரூபாய்ல எடுப்பார். 1,00,000 ரூபாய்க்குன்னு வரலங்க அண்ணே. எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. எவ்வளவு? 50,000 ரூபாய் சார். 50,000 ரூபாயா? இத பாரு. சரி, வேற ஏதாவது செலக்ட் பண்ணு. இதுவா? இது வெறும் 4,000 ரூபாய் தானே? சேலை எடுக்கிறப்ப விலை பார்த்து எடுக்க கூடாது, கலர் பார்த்து எடுக்கணும். இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எடுத்துக்கோங்கறல்ல. இவங்களை இதுக்கு முன்னால இங்க எங்கயாச்சும் பாத்துருக்கீங்களா? இல்லங்க. ஹலோ, நல்லா பாத்து சொல்லுங்க. இல்ல பாக்கல சார். உங்க அண்ணன் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு நினைச்சு கூட பாக்கல. ராஜீவ், நல்லா இருக்கு. எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு காஸ்ட்லி சூட் எல்லாம்? இனிமே நீங்க சாதாரண ஆள் இல்ல, ராமமோகன் குடும்பத்து மாப்பிள்ள. எனக்கு என் தம்பிங்க எப்படியோ நீங்களும் அப்படிதான். நான் கொடுத்து வச்சேன் சார். ரொம்ப செல்லமா வளர்ந்து போன, இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். அது என் கடமை சார். சார், இதுக்கு பில்லு லட்சக்கணக்கில் ஆகும் சார். 1,00,000 ரூபாய் ஆகட்டும், அதனால என்ன? அக்கா தங்கச்சிங்க விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது. ஏமா, நல்லா பார்த்து சொல்லுமா. பாத்திருக்கியா? நல்லா யோசிச்சு பாரு. பார்த்ததில்ல. என்ன பதில் சொல்றதுனே தெரியல. லக்ஷ்மி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் நல்லா இருக்கு, கலக்குது அம்மாவன. நீ கால வச்சிட்டு இல்லப்பா, இளங்கிடம். சியர்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஹலோ மாப்ள, பிசினஸ் நல்லா போகுதா? பிரமாதமா போகுது அங்கிள், நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா போகும் பாரு. மும்பைல இருந்து மஜா ஃபிகர்ஸ் வந்திருக்காளுங்க, மேல அனுப்பி வைக்கிறேன். அவங்கள டாப்லெஸ்ஸா டான்ஸ் ஆடவை. என்ன டாப்லெஸ் ஆவா? போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை வந்திருப்போது அங்கிள். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, போலீஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். வந்திருக்கிற பார்ட்டிங்களை நீ பாத்துக்க. ஓகே அங்கிள், அனுப்பி வைங்க. ஹாய் சலம்ஸ். ஹாய் அங்கிள்.
சார் இதெல்லாம் வேண்டாம் போலீஸ் தெரிஞ்ச தப்பாயிடும் போலீஸ் அது மண்ணம் கட்டியாவது இது பிசினஸ் போய் வேலைய பாரு என்னப்பா இது ஹோட்டல திறக்க வச்சது மூடுறதுக்காக தான்டா இப்போ போலீஸ் வருவாங்க தம்பிங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க நாளைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல வரும் அத பார்த்த அந்த லட்சுமி அவமானப்பட்டு துடிக்கணும் உனக்கு ஆப்ப நீயே அடிச்சுக்கறப்பா என்னடா அது கமிஷனர் வருவார்னு எதிர்பார்த்தா இவன் வந்திருக்கான் அப்பவே சொன்னல வாய் மூடுற டிரைவர் நீ கிளம்பு ஹேய் இங்க என்ன நடக்குது Wear some decent clothes and go home first. Yenda, ponnungala alagura dress la ada vekkadha unga business ah? Anna, inge ellaru paathittu irukanga na. Enna paathukittu irukanga? Veeta rendu potta padangala vechikittu hotel la ponnungala vechi business ah pandringa? Veenda ne, panna padikadha ne. Hey, nee ulla ponga. ஐயோ லட்சுமி என்னப்பா என்ன லட்சுமி என்னப்பா இதெல்லாம் என்ன நடக்குது என்னம்மா இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா அந்த கமிஷனருக்கு ஃபோன் பண்ணனா இந்த லாக்அப்ல இருந்திருப்பாங்க அப்படி ஏதாவது ஆயிருந்தா அப்பா பேரை கெட்டு போயிருக்கும்ல ஏமா பண்ணிட்டோம் என்ன தெரியுமா பண்ணா அது தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்றாங்கல்ல விட்டுடுப்பா விட்டுடலாமா பெர்மனண்டா விட்டுடுறேன் போகடா இனி என் முகத்திலே முழிக்காதீங்க பெரியவளே வாடா போயிடலாம் இந்த வீட்டை விட்டு போயிடலாம் தெனோ இப்படி இவர்கிட்ட அடி வாங்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறத விட ரோட்ல பிச்சை எடுத்து பழகலாம் ஏப்பா என்னப்பா இது அவனுங்களை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தின நீயே இப்ப என் முகத்துல முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டியே அவனுங்க எங்க போவாங்க அப்படியே அவன் சொன்ன ஆமாண்டா ஐயோ சாரிமா நான் வேணும்னு சொல்லலமா ஏதோ ஒரு ஆவேசத்துல எனக்கு அவங்களை தவிர யாரும் இருக்காங்கம்மா என்னால மட்டும் அவங்களை பிரிஞ்சு இருக்க முடியுமா உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்களுக்கு அது தெரியலையே வீட்டை விட்டு வெளியில போறாங்க ஏண்டா போக போறீங்களா உண்மையிலேயே என்ன விட்டு போக போறீங்களா நீங்க தப்பு செஞ்சு படிச்சதும் இந்த கைதான் நாளைக்கு நீங்க ஜெயிக்கிறப்ப தட்டி கொடுக்க போறது இந்த கைதான் அத புரிஞ்சுக்கங்க பெண்ணுனா என்ன திருப்பி அடிங்க அத விட்டுட்டு என்ன விட்டுட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்கடா என்னால தாங்க முடியாது என் வாழ்க்கையில பலம் பலவீனம் ரெண்டுமே நீங்க தாண்டா இன்னும் கொஞ்ச நாள் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உங்களை பத்தி பேப்பர்ல தப்பா வந்தா நம்ம குடும்ப கௌரவம் என்னாகும் நம்ம வீட்ல நடக்க போற முத கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நாம எப்பவுமே சேர்ந்து இருக்கணும்டா பிரிச்சு போக கூடாது சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து இருக்கணும்டா ஆ சிவனாண்டி வாங்க வாங்க என்னங்க எங்களுக்கு எதுக்கு சார் தங்க காசு எல்லாம் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் கொடுக்கலாம் வணக்கம் பணக்கலச்சி பாரா என்ன அங்கிள் என்ன கோல்ட் காயின் எல்லாம் குடுக்குறீங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பணத்தை தனியா அரைக்கிறீங்க போல இருக்கே பணத்துல என்ன இருக்கு சார் என் தங்கச்சி கல்யாணம் காலத்துக்கும் ஞாபகத்துல இருக்கு அது சரி இவன் என்னோட ஒரே பையன் பேரு லோகேஷ் ஹாய் ஹலோ சார் உங்க சின்ன தங்கச்சியும் இவனும் ஒரே காலேஜ்ல படிக்கறாங்க
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. கல்யாண கலாட்டெல்லாம் முடிட்டோம், அப்புறமா ஆறு அமரை பேசுறேன். ஓகே சார். வணக்கம் எம்டி சார். என்ன பத்திரிக்கை வைக்காமலேயே வந்திருக்கீங்க? மான கெட்டவங்களுக்கு எதுக்கு பத்திரிக்கை? பத்திரிக்கை பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து மட்டும் இல்ல, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து வரும். உனக்கு மாப்பிள்ள தெரியுமா? உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறது தான் என் முத வேலையே. அதிகம் தெரிஞ்சுக்காத, வயசாயிடுச்சுல, வீணா போயிடுவேன். ரெடியா? முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுல, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. குட் ஈவினிங் சார். என்ன செய்யலோ, இன்னைக்கு ஜம்மன் ட்ரெஸ் பண்ணிருக்க? எனக்கு தான் எப்பவும் கல்யாணம் செட் ஆக மாட்டேங்குதுல்ல, அதான் வேறவங்க கல்யாணத்துக்கு வரும்போதாவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா யாருக்காவது பிடிக்கும்ல. முதல்ல இருந்து இப்படி பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கும். தேங்க் யூ சார். எதுக்கு? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ட்ரெஸ் மட்டும் இல்ல, நீயும் நல்லா இருக்க. கல்யாணம் பண்ண சீக்கிரமா அழைச்சிட்டு வரலாம். I'm not
முத்தம் வச்சு வச்சவா வச்ச முத்தம் மேல சிடுச்சு ஆசைப்படுறதெல்லாம் கனவுலதான் நடக்குது. 100 வருஷம் சந்தோஷமா இணைப்பிரியாம இருங்க. மறுஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா தாயா இல்ல உனக்கு தங்கச்சியா நான் பிறக்கணும். அந்த சான்ஸ் எனக்கு மட்டும்தாமா? என் தங்கச்சியை உங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கிறோம்னு நீங்களே பொண்ணு கேட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னத்த சொல்றது, என் பையன் கட்டினா உங்க தங்கச்சி தான் கட்டுவனு ஒத்த கால நிக்கிறான். உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. சரி, அரசியல் மாதிரி வெட்டித்தனமா பேசாம நேரா விஷயத்துக்கு வந்துறேன். எனக்கு குரோம்பேட்டையில 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருங்க. ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணட்டும். ராங்கா சொல்லணும்னா அந்த தங்கச்சிக்கு செஞ்சதெல்லாம் பார்த்தோம், இந்த தங்கச்சிக்கு அதோட பிரமாதமா செய்ய மாட்டீங்களா என்ன? நீங்க பிரியப்பட்டா மீனம்பாக்கத்துல இருக்கிற ஃபேக்டரிய உங்க தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சிருங்க. அந்த பொண்ணுக்கும் அவ பேர்ல பர்மனண்டா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல. என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பா கேட்டேனா? நீங்க கேக்குறதுல தப்பு இல்ல, ஆனா அத குடுக்கற நிலைமையில இப்ப நான் இல்ல. வரதட்சணையா 2 லட்சம் மட்டும்தான் கொடுக்க முடியும். என் பெரிய தங்கச்சிக்கு பண்ண மாதிரி கிராண்டா பண்ண முடியாது. இந்த கல்யாணத்தை கோயில தான் நடத்துவேன். ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு மாமியார் வீட்டுக்கு என்ன மாதிரி லட்சணங்களோட போவாளோ அதே மரியாதையோட தான் என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும். என்ன லட்சுமி நாராயணன், தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா? தமாஷ் பண்றதுக்கு இது பொம்மை கல்யாணம் இல்ல, என் தங்கச்சியோட கல்யாணம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். என் பையனை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். என் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு ஊர்லயே பெரிய கோடீஸ்வர புருவான நீங்க ஒரு தங்கச்சிக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு தங்கச்சிக்கு கோயில தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிறத நம்புறதுக்கு நான் ஒன்னும் ஓட்டு போட்ட ஏமாளிங்க இல்ல மினிஸ்டர். நீங்க நம்புறாலும் நம்பலன்னாலும் நான் உண்மையை தான் சொல்றேன். அந்த தங்கச்சிக்கு பண்ண மாதிரி என்னால இந்த தங்கச்சிக்கு பண்ண முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 2 மலம் மஞ்ச கயிறும் 1 மலம் பூவும் தான் போட முடியும் சொல்லுவீங்க போல இருக்கு. டேய் வாடா. நினைச்சு அக்காவுக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு சின்ன செயின் கொடுத்தப்போ அண்ணன் மனசுல எனக்கு இருக்கிற பட்ஜெட் இவ்வளவுதான் எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு. உன் தொழிலாளிங்களை சமமா பாக்க தெரிஞ்ச உனக்கு உன் கூட பிறந்த தங்கச்சிகளை சமமா பாக்க தெரியலையே. அம்மா, உன் புள்ளி எது சொன்னாலும் நியாயமா தான் இருக்கும் சொல்லுவியே, இது நியாயமா? அக்காக்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லையா? நான் உன் பொண்ணு இல்லையா? இல்லம்மா, நீ இந்த வீட்டுல பிறந்தவள். நீ மட்டும் இல்ல, நானும் இந்த வீட்டு புள்ள இல்ல. இப்ப எதுக்கு பாதம்? கொஞ்சம் இருங்கம்மா. நான் இப்ப உண்மையை சொல்லாம போனா என் தங்கச்சி பொய்யையே உண்மைன்னு நம்ப வேண்டியது இருக்கும். நாம ரெண்டு பேரும் அனாதைங்க. கடன் தொல்லை தாங்க முடியாம நம்ம அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டையும் சொத்தையும் கடன்காரங்களும் நம்மள நாம சொந்தக்காரங்களும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஜாக்கிரதே போயிடுவாங்க. ஏய், அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தானே? அவனை ஸ்கூலுக்கு அனுப்பினா வேலையில யார் செய்வாங்க? கொட்டிக்கத்த கொஞ்சம் தயிர் இருந்தா கொடுங்கத்த. ஏ, துரைக்கு தயிர் இல்லாம சாப்பிட முடியாதோ? போட்டத்தை சாப்பிட்டு தோல. தயிர் சாப்பிடணுன்றதுக்காக கேக்கலாத்த, தண்ணி அரைச்சு கை புண்ணாயிடுச்சு, ஊறுகாய் பிசைஞ்சு சாப்பிட்ட கை எரியும்ல. அதான் ஒண்ணும் எரியாது, புண்ணுல படாம பிசைஞ்சு சாப்பிடு. பசிய தாங்குற பக்குவம் இருக்கிறதுனால நீ தண்ணிய குடிச்சு பசியாத்திக்கிட்ட. அங்க உன் தங்கச்சியோட நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? வெளியூக்கிட்டு போய் கட்டு.
என்னடா ஐயா வேணும் உங்க சாமான்கள்லாம் தூக்கிட்டு போறேன் ஒரு 2 ரூபாய் இருந்தா கொடுங்க என் தங்கச்சிக்கு பால் வாங்கி தரணும் ஐயா பணம் கேக்குறது மாதிரி வேலை கேக்குற நீ கண்டிப்பா 300 ரூபாய் கொடு இந்தாப்பா நல்ல புள்ளையா இருக்க இத கொண்டு ஸ்டேஷன்ல வச்சிரு சரிங்கயா இந்தா இந்த குழந்தைக்கு பால் கொடு அப்படி வா 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 இல்லம்மா இல்லம்மா அழாதம்மா ஐயோ பால் இல்லையே புட்டில தம்பி ட்ரெயின் வர நேரமாச்சு அந்த பாலத்து பக்கமா ஏறி போ சரிங்கனே என்னப்பா என்னாச்சு எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க யாரும் எங்க மேல பாசம் வைக்கல இப்போ என் தங்கச்சியோட பசிக்கு அம்மா பால் குடிச்சிட்டாங்கல்ல பசியோட இருக்கிறவங்களையும் ஆபத்துல இருக்கிறவங்களையும் எப்பவும் கை விட்டுறவே கூடாது இந்த விஷயத்தை நீ வாழ்க்கையில மறக்க கூடாதுப்பா சொன்னே ஏன்டா கேட்க மாட்டேன்ட்ட கொஞ்சம் விட்டு நான் என்ன ஆயிக்கு தெரியுமா நான் செத்துறதா என் தங்கச்சிய பாத்துக்க நீங்க இருக்கீங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்களை மாதிரியே சின்ன பாப்பாங்களும் அம்மாவும் அனாதையா இருப்பாங்க இல்லையா இந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என் மூத்த புள்ள இப்ப சொல்லுமா உன் பாலுக்காக 2 ரூபாய் கையேந்தி நின்னனா உன் கல்யாணத்துக்காக 2 கோடி செலவு பண்றது நியாயமா எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல அனாதையா கிடைக்க வேண்டிய நம்மள ஆதரிச்ச இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் நினைக்கிறமே தவிர சொத்துல பங்கு கேட்கணும்னு நினைக்க கூடாதுமா அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்காக இந்த வீட்டையும் ஃபேக்டரியும் காப்பாத்திக்கிட்டு எல்லாருக்கும் முதலாளியா வெளியே தெரிஞ்சாலும் ஒரு வேலைக்காரனதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அந்த வேலைக்கு அத்த சம்பளம் தான் எடுத்துக்கிறேன் அந்த சம்பளத்தை வச்சுதான் உன்னை படிக்க வச்சேன் அதுலதான் உனக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் அது தப்பாமா தப்புதான்டா நீ உன்ன வேலைக்காரன் நினைச்ச தப்புதான் நீ சொல்லுங்கடா எங்களுக்கு அடிப்பட்டு அதுக்காக நீ துடிச்ச விளையாட்ட நாங்க ஜெயிச்சா நீ சந்தோஷப்படுவ தோத்தோனா வருத்தப்படுவ இப்படி எல்லாமே எங்களுக்கு நல்லது பண்ண மாதிரி எவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணீங்க மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமே உனக்காக உன் தங்கச்சிக்காக கஷ்டப்படு எங்க வீட்டையும் ஃபேக்டரியை விட்டு வெளியே போ எங்களுக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இல்லங்கறதால நாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிருந்தாலும் அது பெருசு படுத்தி எங்களை மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு வண்ணி இதுக்கெல்லாம் காரணம் உன் ஜெலசி அண்ணங்கிட்ட பேசுற பேச்சாடா இது சுமார்மா இது உன் சொந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனாதைக்கு இடையில நடக்கிற பிரச்சனை இதுல நீ தலையிடாத உங்களுக்கு எங்களை விட அவன் முக்கியம் இப்ப சொல்லிடுங்க நாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடும் அப்படி போடு மாப்பிள்ள இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு ஏமாத்துறது பிடிக்காதுன்னு
ஒரு சின்ன செக் ஃபோர்ஜருக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சவன் நீ. ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு பெரிய புள்ள கம்பெனிக்கு எம்டின்னு எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி பண்ணிருக்க பாரு. இது என் ஃபேமிலி விஷயம், இதுல நீ தலையிட்டு தலைய சீவிடுவ. இது உன் ஃபேமிலி கிடையாது, என் ஃபேமிலி. இந்த வீட்டுக்கு இப்ப வந்திருக்கிற மாப்பிள்ள யார் தெரியுமா? என் அண்ணன் பையன். எந்த வீட்டுக்கு முன்னால என்ன நுழைய விடாம விரட்டினியோ அதே வீட்டுக்குள்ள சம்பந்தியா கால் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் என் நெட்வொர்க் மச்சான். நம்ம குடும்பத்தையும் நம்ம சொத்தையும் நாம காப்பாத்திக்கலாம். முதல்ல அவனை வெளிய போ சொல்லுங்க. நீயா வெளில போறியா இல்ல நாங்க வெளிய போட்டுமா? அம்மா நான் போறேம்மா. ரெண்டு லிட்டர் பால் கொடுங்க. நான் பால் ஊத்த வரல, மாட்டை விக்க வந்திருக்கேன். உங்க அப்பாவை கூப்பிடு. அப்பா இத வந்துட்டம்மா. இவ்வளவு எருமை விக்க வேண்டிய அவசியம் என்னையா? கேள்விக்கு பதில் வேணுமா இல்ல உனக்கு மாடு வேணுமா? அனாவசியமா பேசாம எல்லாத்தையும் எடுத்துக்க. உனக்கு எருமை மிச்சம், எனக்கு பணம் மிச்சம். ரேட் எவ்வளவுன்னு சொல்லுப்பா. உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு சொல்லு. இந்த எருமை எல்லாம் வாங்குறதுனால நமக்கு என்ன லாபமா? பால் வரும், தயிர் வரும், ஓர் வரும், வெண்ணெய் வரும், நெய் வரும், அது மட்டும் இல்லாம இந்த எருமை சாக்கும் வரும். என்னது? இல்ல செக் வேண்டாம், கேஷா கொடுங்க. சரி லட்ச ரூபாய் தர்றேன். லேட் பண்ணாம சீக்கிரம் கொடுங்க. எருமைங்க எங்க? அதுங்கெல்லாம் இங்க வரலக்கா, அதுங்களுக்கு டான்ஸ் தெரியாது. பாரதேசி எங்கடா இருக்கு? சொட்ட தலை வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்கேன். அக்கா அக்கா அவசரப்பட்டு கைய நீட்டிடாத, இவங்க முன்னாடி அவமானமா போயிடும். பாய் கேர்ள்ஸ். அக்கா சாணி எல்லாம் போலாம் வாக்கா. பத்து வட்டிக்கு கடன் வாங்கி பொறுப்பு இல்லாம செலவழிச்சா இப்படி என்ன மாதிரி சாணிதான் அள்ள வேண்டி இருக்கும்? நான் சைன் பண்ண வேண்டிய முதல் ஃபைல் அது. இந்த ஃபைல் தான் சார். நம்ம ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்க 100 ஏக்கர் வர்க்கர்ஸ் காலனிக்காக அலாட் பண்ணி வச்சிருக்கோம் சார். என்னது? 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வர்க்கர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க உங்க பழைய எம்டி? ஆமா சார். அந்த நிலத்தை பூரா விக்க போறதா பேப்பர்ல விளம்பரம் கொடு. சார் லட்சுமி சார் அதை வர்க்கர்ஸ்க்காக அலாட் பண்ணது. அவ யார் அலாட் பண்றதுக்கு? பிசினஸ் டெவலப் பண்ணனும்னா தான தர்மலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுக்கு இல்ல சார். சொன்னத செய். இப்பதான் அங்கிள் கால வச்சாரு, அதுக்குள்ள 100 கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஆரம்பம் என்னமோ அமக்கலமா தான் இருக்கும். ஷட் அப், நான் ஓடுறது இருக்கட்டும். ஆக்சுவலா பிளான் தான் என்னப்பா? அந்த நிலத்தை வித்து 100 கோடியையும் ஃபேக்டரியில போட்டு போறியா? அதையும் வித்துட்டு அவங்களை நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு என் பாக்கெட்ல போட்டு. பாக்குறதுக்கு வெளியே இருக்கிற இந்த கோட்டு தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர உள்ள இருக்கிற பனியன் தெரியுமா? நான் செய்யற மோசமும் அப்படித்தான். இந்த விஷயம் மட்டும் லட்சுமிக்கு தெரிஞ்ச கோட்டு பனியன் மட்டும் இல்ல, பேண்ட் சட்டியும் கூட கட்டிட்டு ரிப்பீட் அடிப்பாரு. சந்து
அம்மா அம்மா அண்ணே அம்மா வந்திருக்காங்க அம்மா எப்படி இருக்கீங்கமா உன்னை பார்க்கணும் தோணுச்சு அத வந்துட்டேன் எனக்கும் கூட உங்களை பார்க்கணும் தோணுச்சுமா ஆனா என்னால வர முடியல வாங்கமா உட்காருங்க தம்பிங்க எப்படிமா இருக்காங்க அவங்களுக்கு என்னப்பா நீ வந்ததுக்கு அப்புறம் கோவில் மாதிரி இருந்த வீட்டை கிளப்பா மாத்திட்டானுங்க என் கண்ணு முன்னால அவங்க பாழா போறத பார்த்துட்டு என்னால சகிச்சுக்க முடியல எனக்கு வேற வழியே தெரியல மறந்துடுப்பா அவங்கள நீ மறந்துடு நான் விட்டுட்டு வந்தது சொத்து தானே தவிர அம்மாவையும் தம்பிங்களையும் இல்ல அவங்க நல்லா இருக்கணும்னு நான் அடிச்ச அடியெல்லாம் அவங்க உடம்புல படல மனசுல போய் பட்டிருக்கு அதனால தான் அவங்களுக்கு என் மேல பாசம் வரதுக்கு பதிலா கோபம் வந்திருக்கு சீக்கிரம் மாறிடுவாங்கம்மா ஜாக்கிரதையா பாத்துக்க நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்டா மனுஷங்க பெரியவங்களையே மதிக்க தெரியாத அளவுக்கு பெரிய மனுஷங்க ஆயிட்டாங்க நீ கொஞ்சம் சும்மா இருமா இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் கிளம்புங்க இல்ல சார் மறுபடியும் அவங்க உங்களை எம்டி ஆக்காம போனா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் கம்பெனியை மூடுற மாதிரி செஞ்சிருவோம் இங்க பாருங்க ஒரு நல்ல தொழிலாளி கழகு தன்னை வாழ வைக்கிற கம்பெனியை மூடுறன்னு பேசுறது இல்ல இது இப்படியே விட்டோம்னா அவங்க இன்னும் கம்பெனியை நாசம் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி நீங்க வர்க்கர்ஸ்க்காக அலர்ட் பண்ண இடத்தை அவங்க விக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க சைலு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும் ஆமா நீங்க கிளம்புங்க பொழைக்க மாட்டேன்னு டாக்டர்லாம் சொல்றாங்க ஆனா தகப்ப எப்பவும் தலப்புள்ள ரூபத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியலடா அப்பா ஒருவேளை நான் செத்துட்டா நம்ம குடும்பத்தையும் கம்பெனி கௌரவத்தையும் நீதான்ப்பா காப்பாற்றணும் தம்பி தங்கச்சிங்களை நீதான்ப்பா கரை சேர்க்கணும் இந்த நிலத்தை விக்க நாங்க சம்மதிக்க மாட்டோம் லட்சுமி நாராயணன் சார் எங்களுக்கு வீடு கட்டிறதுக்காக கொடுத்த இந்த நிலத்தை விக்க முயற்சி பண்ணா ஃபேக்டரி லாக் அவுட் ஆயிடும் நீ என்னடா லாக் அவுட் பண்றது நலோ நலோனு புலம்பிக்கிட்டு இருந்தனு பையி உன் நெஞ்செலும்ப எடுத்து சாராயத்துக்கு சைடு டிஷ் ஆக்கிடுவேன் எவன்டா இந்த இடத்தை வாங்குறேன்னு வந்திருக்கிறது அரே நம்மள்தான் ஹலோ ரஜினி சார் படத்தை முருகதாஸ் டைரக்ட் பண்ண போறாரா பாலச்சந்திரன் கொஞ்ச ஒரு நாட்களும் ப்ரொடியூஸ் பண்றாங்களா ரஜினி சார் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு காமெடி கேரக்டர் வாங்கி கொடுங்கப்பா கொஞ்ச நாளா என்ன ஒருத்தன் காமெடியன் ஆகிட்டான் எவன்டா இந்த இடத்தை விக்கணும்னு நினைச்சது எவன்டா நாங்கதான் கொடுத்த வாக்கையும் செஞ்ச தர்மத்தையும் திருப்பி வாங்குறது தப்பு தப்பு செஞ்சா தம்பிங்களா இருந்தாலும் விட மாட்டேன் என்ன அங்கிள் இப்படி பேசாம விட்டீங்க கொஞ்ச நேரத்துல 100 கோடி ரூபாய் சொத்து அநியாயமா கைவிட்டு போயிடுச்சே நீ போன 100 கோடி நிலத்தை பத்தி கவலைப்படுற நான் 1000 கோடி ரூபாய் ஃபேக்டரியை காப்பாத்த யோசிக்கிறேன் இந்த இடத்த அவன் விருப்பப்படி விட்டு கொடுத்துட்டா மாப்ள அதனால அவனும் பிரச்சனை பண்ணாம போயிட்டான் இனிமே ஃபேக்டரி கூட வரமாட்டான்
எதுக்காக இங்க வந்திருக்க? வேலை செய்யிறதுக்காக. நான் செய்ய வேண்டிய வேலைங்க நிறைய இருக்கு. அதுக்கு தான் வந்தேன். அதான் உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் எல்லாம் வெளியே துரத்திட்டுமே. துரத்தி அடிக்கவும் தூக்கி அடிக்கவும் இது அண்ணன் போஸ்ட் இல்ல தம்பி. வர்க்கர் போஸ்ட். லேபர் பைலா படி 15 வருஷம் ஒரு கம்பெனில வேலை செஞ்ச தொழிலாளியை வேலை விட்டு தூக்குறதுக்கு எந்த முதலாளிக்கும் அதிகாரம் இல்ல. தப்பு செஞ்சாலே தவிர நான் எந்த தப்பும் செய்யல. ஓஹோ, அப்ப தப்பு செய்யற வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொல்ல வரல. தப்பு செய்யறதுக்கு நான் உன்ன மாதிரி தப்பான மனுஷன் கிடையாது. தப்பு செஞ்சா தலை எடுப்ப தலையும் கொடுப்ப. இதுக்கு முன்னாடி இருந்த முதலாளி போஸ்ட் போயிடுச்சு, இப்ப என்ன வேலை செய்வ? எப்படிப்பட்ட வேலையும் செய்வேன். பியூன் வேலை இருக்கு, செய்வியா? காஃபி கொண்டு வரணும், கொண்டு வருவியா? டீ வாங்கணும், வாங்கிட்டு வந்து தருவியா? சாப்பிட்ட தட்ட கழுவணும், கழுவுவியா? எதை வேணும்னாலும் செய்வேன். கொஞ்சம் ஆஸ்ட்ரே எடுத்துட்டு வருது. மாப்பிள்ள ஆஸ்ட்ரே கேக்குறாரு, காதுல வேலையா? போய் எடுத்துட்டு போ. ஏய் அடரா, வேணடா, அண்ணா இருக்காரு. ஏய் அடராங்கறல்ல. ஏமேல இருக்கிற கோபத்தினால உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. என்ன சார் இது? நீங்க பியூனா? முடிவு செஞ்சிட்டீங்கன்னா படு மோசமான லெவல்ல இருக்க கம்பெனி கூட நம்பர் ஒன் கம்பெனியா மாத்தி காட்டுவீங்க. மோசமா போன கம்பெனியை காப்பாத்துறத விட மோசம் போயிட்டு இருக்கிற என் தம்பிங்களை முதல்ல காப்பாத்தணும். இவ்வளவு நாள வெளியே சுத்தன திட்டு வரணும் பயம், குடிச்ச அடிப்பாருன்னு பயம், இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்காங்க. வீட்ல இருந்து அனுப்புன மாதிரியே ஃபேக்டரியில இருந்து கூட அனுப்பிடுங்க அங்கிள். ம், வெளிய அனுப்புறேன், வெளிய அனுப்புறேன். ஏப்பா கூலா இருக்காரேன்னு சஞ்சய் ராமசாமி நினைச்சிராதே, கோவம் வந்ததுனா கஜினி ஆயிடுவாரு. அடங்குடா டேய் சுவாதி, ஒரு தடவை நம்ம ஆபீஸ்க்கு போனப்ப அவன் என்ன சொன்னா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து தான் பார்க்கணும்னு சொன்னான்ல. இப்ப அதே ஆபீஸ்ல டீ காபி கொடுக்க கூட நான் பெல் அடிச்சா தான் அவனால உள்ளேயே வர முடியும். அவனா எங்க அப்பா தானே? இல்ல, இவளோட அனாத அண்ணன். என்னமா இது? அண்ணனை போக சொன்னா போக வேண்டியதுதானே, இன்னும் என்னமோ பெருசா தம்மிங்க தம்மிங்க தாங்கிட்டு இருக்காரு. ஏ அண்ணன் இல்லனா உங்களுக்கு என்ன வாழ தெரியாதா, இல்ல பிசினஸ் பண்ண தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியண்டி, அவன்தான் பைத்தியக்கார. தம்பி தங்கச்சிங்க மேல பாசமாவும் பிரியமாவும் இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் அவனுக்கு தெரியும். உங்களை மாதிரி சுயநலமா இருக்க தெரியாது. உங்க தயவால என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க சார். அங்க பாருங்க சார், இது வரைக்கும் பந்தம் பாசம் இருந்தவங்க இப்ப பணத்து மேல பாசம் ஆயிட்டாங்க சார். இதுதான் உலகம். நீ எதுக்குமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வேலையை செய்யதான் பியூன் இருக்கான்ல? கேரியர் வந்தா உள்ள எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா? எல்லாருக்கும் சாப்பாடு போடுற. சாரி, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரூல்ஸ் பேசினா மட்டும் பத்தாது. போய் முதல்ல பியூன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க. கெட் லாஸ்ட். என்னதான் அவமானப்படுத்தினாலும் நகர மாட்டேங்கிறானே. நாலு செவத்துக்குள்ள வச்சு அவமானப்படுத்தினா போதாது, நாலு பேர் முன்னாடி வச்சு படுத்தணும். கொஞ்சம் மிஷின் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுங்க, வச்சுக்கிறேன். என்ன, உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நீங்க இருந்து போக மாட்டியா? வேண்டிய உங்க மத்தியில அவமானமா எப்படிமா இருக்கும்? ஓஹோ,
அவமானம் எப்படி இருக்கும்னு இப்ப உனக்கு புரிய வைக்கிறேன். மாமனாரே செருப்பல் அடிக்கிறியா? வாய் மூடு, இன்னொரு வார்த்தை பேசுனேன் வெய், உண்டியும் சேர்த்தடிப்பேன். அம்மா சுவாதி, தப்புமா? தப்புதானா? அவன் உன் ஷர்ட்டை பிடிச்சப்பவே அவன் அடிச்சிருக்கணும். அடிக்காம தப்பு பண்ணிட்டேன். இங்க இருக்கிற எல்லாரும் கடவுள் மாதிரி கும்பிடுற உன்ன பியோனாக்குனானுங்கள அப்பவே அடிச்சிருக்கணும். லேட்டா அடிச்சு தப்பு பண்ணிட்டேன். டேய், நான் செவத்துக்குள்ள வச்சு அடிச்சா தொடச்சு போட்டுட்டு போற நாயங்கடா நீங்க. அதுக்குதான் எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சேன். பெரிய என்ன ஆவேசத்தை அடக்கி வச்சுக்கிட்டு நீங்க பண்ண அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்காகவும் எங்க அப்பாக்கு கொடுத்த வாக்குக்காகவும். இல்லனா நீ எல்லாம் செத்து எப்பவும் மண்ணோட மண்ணா போயிருப்ப. நீங்க என்னடா, நேத்து முந்தா நேத்து வரைக்கும் அண்ணனை பார்த்தோன்ன உச்சா பண்ண பிள்ளைக்க பசங்க, இன்னைக்கு அதிகாரம் வந்த உடனே அவரே அவமானப்படுத்துறீங்களா? ஆஸ்தி கோசர ராமனை விட்டுட்டு ராட்சசனை நம்புறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரும் வாயில போட்டு மெனு தின்ன போறான், புரிஞ்சுக்கோங்க. இந்த ராட்சசங்களுக்கு மதியில ஒரு நிமிஷம் கூட என்ன இருக்க முடியாதுன்னா நான் உன் கூடயே வந்துடுறேன். என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடுங்க. வேண்டாமா, புருஷனை விட்டுட்டு வரது பொண்டாட்டி கழகல. இவ புருஷனா? சே, நல்லபடியா வச்சு காப்பாத்துற வந்த புருஷன் இப்படி கஷ்டப்படுத்துறவன் கிடையாதுங்க. இவனுங்களுக்கு எப்ப உன்னோட வேல்யூ புரியுதோ அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வைப்பேன். போலாம் வாண்ணு, என்ன இங்க இருந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு, தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. ஆடாத ஆட்ட எல்லாம் உனக்கு தெரியுமா? என்ன மணி வெச்ச கண்ணு வாங்காம யார பாத்துக்கிட்டு இருக்க? நம்ம எம்டி லட்சுமி சாரதா. ஆஹா, இந்த கூத்து எப்ப நடந்துச்சு? அவருக்கு பேவா அனுப்புல இருந்து. ஏனா? பிரியமான அம்மணி போடுற சாங்க. ஓயே 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 ஓயே. She's waiting. Wait. கண்டதும் நூற்றாண்டை அபகரித்தான்
காலியா இருக்கிற இடத்துக்கு என்னடா அவ்வளவு வேலை சொல்ற? 5 கோடி 5 கோடி தரங்கிறான். எதிரில எம நிக்கும் போது எகத்தாளமா பேசுறவனோட நிலைமை இப்படித்தான் ஆகும். என்னோட பணத்தை இல்ல, என் கௌரவத்தை உயிர் வாழ்றதுக்கு அர்த்தம் இருக்கும். போய் தேடு, ஒரு இடம் விடாம தேடு, அவன் கிடைக்கணும் கிடைக்கணும். ஹாய் லோகேஷ். ஹலோ சார், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு வழியா உங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றிட்டேன். கமான், ஒரு இம்பார்ட்டன்ட் பேஷண்ட் உனக்கு காட்டுறேன். ஓகே சார். நோயாளிங்க விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா சார். சி மிஸ்டர் லோகேஷ், இந்த பொண்ணு பேரு நந்தினி, ரொம்ப நாளா கோமால இருக்காங்க. நம்ம பேசுறது உங்களுக்கு புரியும், ஆனா அவங்களால பதில் சொல்ல முடியாது. இவங்க விஷயத்துல நீ கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். என்ன சார், கார்டியன்ல லக்ஷ்மி நாராயணன் பேர் போட்டிருக்கு? ஆமா, லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் எம்டி, அவர் தான் இந்த பொண்ணுக்கு கார்டியன். அவருக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஒரு டாக்டர் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, அதனால தெரிஞ்சுக்க விரும்பல. ஹோட்டல் இருக்கிற இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல. பார்த்தா இந்த நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எதுக்குப்பா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கற? இது கிரெடிட் கார்டு இல்ல, விசிட்டிங் கார்டு. என்ன லோகேஷ் திடீர்னு வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கிளியர் பண்ணிக்கதா. எந்த விஷயம்? நந்தினி விஷயம். இது வரைக்கும் உங்களுக்கு தம்பி தங்கச்சிங்க மட்டும் தான் இருக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப இடையில இந்த நந்தினி யார் சார்? ராமோகன் சார் குடும்பத்தோட எந்த சம்பந்தம் இல்லைன்னு, அவரோட பணத்தை செலவு பண்ண மாட்டேனும், கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்தை எடுத்துட்டீங்க, அப்புறம் எந்த சம்பந்தம் இருக்குன்னு நந்தினிங்கிற இந்த பேஷண்ட் மேல இவ்வளவு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கேளு சந்து, உனக்காக எங்க அப்பாவையும் என்னோட கோடிக்கணக்கான சொத்தையும் விட்டுட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா நான் கட்டுற தாலியை விட எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம் சொன்னேன். உன் கல்யாணத்துக்கே கணக்கு பார்த்த உங்க அண்ணன் அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்காக கணக்கு பார்க்கல? கேளு சந்து, சொல்லுங்க லட்சுமி நாராயணன் சார், இவ்வளவு நாளா யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப சொல்லுங்க சார். சொல்றேன், நீ கேக்குறதுனால இல்ல, என் தங்கச்சிங்க என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக. அவ ஊரு கல்கத்தா. எனக்கு எக்ஸாம், எனக்கு கொஞ்சம் சென்ட் மேரிஸ் காலேஜ்ல டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்?
சார் ஒரு நிமிஷம் சார் லைசென்ஸ் எடு நிறுத்து 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 லைசென்ஸ் எடு ரூம்ல இருக்கு சார் ஆர்சி புக் அதுவும் ரூம்ல இருக்கு சார் 500 ரூபீஸ் ஃபைன் கட்டிட்டு போ அது கூட ரூம்ல தான் சார் இல்ல ரூம்ல வெச்சிட்டு நீ எதுக்கு வெளிய வந்த உனக்கு ஒரு கிளாஸ் ஜீன்ஸ் பைக் எங்க நீங்க எங்க டென்ஷன் ஆறீங்க போலீஸ் காரன் சும்மா இருக்கல 500 ரூபீஸ் கூட பாக்கெட்ல வெச்சுக்காம எதுக்கு எனக்கு லிஃப்ட் கொடுத்த லிஃப்ட் கொடுக்கிறதுக்கு பணம் தேவ இல்லங்க வண்டில பெட்ரோல் இருந்தா போதும் ஐயோ எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிருச்சு ஹலோ மேடம் உங்க ரெண்டு பேர் சண்டைய வீட்ல போய் வச்சிங்க முதல்ல ஃபைனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை எடுங்க கொடுங்க இந்தங்க போய் போய் ஊ வண்டில ஏறணும் பாரு டாக்ஸில வந்திருந்தா 50 ரூபாயோட முடிஞ்சிருக்கும் இப்போ 500 ரூபாய் லாஸ் சும்மா சொல்ல கூடாது அழகா தான் இருக்க இத பாருமா விட்டலாம் அடிக்க கூடாது புரியதா நந்தினி ஹால்ட் கிட்டங்க மாம் மை பேக் ஐயோ இந்த ஹேண்ட்பேக் அதுல தான ஹால்ட் கிட்ட இருக்கு ஹலோ 50 ரூபாயோட போய்டுமான டாக்ஸில வந்தா அவன் இப்படி திரும்ப வந்து கொடுக்க மாட்டான் தேங்க்ஸ் பஸ்ல ஏறும்போது டிக்கெட் எக்ஸாமுக்கு வரும்போது ஹால் டிக்கெட் மறக்காதீங்க போங்க போய் எழுதுங்க நீங்க நல்லா எழுதுங்க எனக்கு தெரியும் கோ ஐ அம் ஹியர் ஓகே 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 அம்மா அம்மா ஆ என்ன எக்ஸாம் எப்படி எழுதிருக்க நல்லா எழுதிருக்க ஆனா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் எக்ஸாம்க்கு லேட் ஆயிடுச்சு நினைச்சு டென்ஷன்ல இருந்தப்போ ஒருத்தன் லிஃப்ட் கொடுத்தான் ஆளு 6 அடி உயரம் இருந்தான் பாக்குறது கூட ஹேண்ட்ஸமா தான் இருந்தான் போலீஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் சங்கதி அவங்க கிட்ட 10 ரூபாய் கூட இல்ல பேப்பர்ஸும் இல்ல லைசென்ஸும் இல்ல அந்த வண்டி கூட இவங்க கிட்டயாவது அடிச்சிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் யார்ப்பா நீ இவ்வளவு நேரம் அவங்க புகழ்ந்தது என்ன தாங்க என்ன டைரக்டா வீடு வரைக்கும் வந்துட்ட எனக்கு என்ன சொன்னீங்க நான் திருடனா உங்க பேக் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் எங்க கொஞ்சம் காப்பி குடுக்குறீங்களா இதோ கொண்டு வரேன்ப்பா இன்னும் கொஞ்சம் விட்டுறதா இந்த கல்கத்தா பூரா என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிப்பீங்க போல இருக்கு என்ன என்ன தப்பா சொல்லிட்டே மொத்தத்துல ஹேண்ட்ஸமா இருப்பான் கூட சொன்னேனே அது காதல் வெளியா ஓகே ஓகே மறந்து போயிட்டேன் இந்தாங்க உங்க பணம் நல்ல நோட்டா செக் பண்ணிக்கங்க அப்புறம் போறப்ப நான் திட்ட போறீங்க இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு வரவே நான் என்ன ஜோசியமா பார்த்தேன் நாங்க எங்க வீட்ல என்ன வேணாலும் பேசிக்குவோம் அதெல்லாம் கேக்கலமா நானா கேக்கலங்க அதுவா வாசல் தாண்டி வந்து காதுல விழுந்தது இருந்தாலும் பொம்பளைங்க சினிமா பத்தி பேசுவாங்க டிவி சீரியல் பத்தி பேசுவாங்க என்ன பத்தியா பேசுவாங்க காபி சாப்பிடுறேன் வேண்டாங்க என்ன திருடன் சொல்லிட்டாங்க அப்புறம் உங்கள வேற திட்ட போறாங்க ஏர்க்க உங்க பொண்ணுக்கு பெருசு வாய் சின்ன புள்ளை அத மனசுல வச்சுக்காத நீ வாங்கிக்கோப்பா வாங்கிட்டேன் ஓகே ஓகே சும்மா இருடி காபி ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க பொண்ணு மாதிரி இந்த பையனை பாக்கும்போது நமக்கு நெருங்கின சொந்தக்கார பையனை பார்த்த மாதிரி தோணுது தோணும் தோணும் உனக்கு யார பார்த்தாலும் அப்படிதான் தோணும் அவன் உண்மையிலே திருடனா இருந்தா சும்மா ரெடி அந்த பையன் கேட்டற போறான் பரவாயில்ல அவன் பேர் 1 மணி நேரம் ஆச்சு நான் இன்னும் போகலங்க கேட்டுட்டேங்க எல்லாத்தையும் கேட்டுட்டேங்க நான் போற பின்னாலே என்ன பத்தியே பேசுறீங்கன்னா உங்க மனசுல ஏதோ ஓகே 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 திரும்ப அவனதான் இருக்கும் ஹலோ நந்தினி அம்மா நந்தினி பேசு நந்தினி என்னமா அம்மா என்ன பண்ணி இருக்கேன் நான் பேசிக்கிறேன் நீ பண்ணாத உள்ளமா ப்ளீஸ் பேசு நந்தினி நீ என்னப்பா என்னது இது ஏன் இப்படி திரும்ப திரும்ப போன் பண்ணி என் பொண்ண டார்ச்சர் பண்ற உன்ன கை எடுத்து கும்பிடுற என் பொண்ண விட்டுடு ஏங்கனவே ஆம்பளை இல்லாத குடும்பம் இது நந்தினி என்னடா என்ன சொல்ற ஏன் பையனா ஏன் பையனா ஜெயில இருக்கா ஆமாண்ணா நந்தினின்னு ஒரு பொண்ணுனால அந்த பொண்ணு கூட ஒருத்தன் பேசுனானு மிதுன் அவரை கொன்னுட்டான் உனக்கு லெட்டர் கொடுத்த தீபம் தானே
நந்தினி யார் தெரியுமாடா? அவ யாழ், அவ கூட யாராவது பேசுனீங்க, வெட்டி போட்டுருவேன். நந்தினி, உங்ககிட்ட எவனாவது வம்பு பண்ணா அவன் பாட மாட்டான், உன்னை பார்த்தாலே கொன்னுடுவேன். ஏன் நந்தினி மேலேயே ஆசைப்படுறியா? யார்ரா அந்த பொண்ணு? பெரிய பேக்ரவுண்ட் ஒண்ணும் இல்லண்ணா, காலேஜில் படிக்கிறா அவ்வளவுதான். மறுபடியும் நான் துபாய் போறதுக்குள்ள என் பையன் என் கிட்ட இருக்கணும். நீங்க எழுதுவீங்க எனக்கு தெரியும், நல்லா பார்த்து எழுதுங்க. மேடம் பொட்ஸே கொடுத்துருங்க. என்ன சொல்றான்? அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லிப்ட் கொடுத்தா மேடம், அவ்வளவுதான். அப்போல இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஓஹோ அப்படியா? இவனை டீல் பண்றதுக்கு என் பிரதரை கூப்பிட்டாதான் சரியா இருக்கும். சர்தார் அண்ணா, நான் காளியம்மா பேசுறேன். காலேஜ்ல ஒருத்தன் என் ஸ்டூடண்ட ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், நீ வந்து கவனிக்கணும். ஆஹா, நான் வர வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கணும். வரது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா ரிக்ஷா இல்லையா? விக்டோரியா மஹால்ல குந்திகா, காலேஜ்ல அலப்புறம் பண்ற நீங்க சன் மியூசிக்ல பேசுற மாதிரி கச கசனு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஏய், எங்க அண்ணன் கிட்ட வச்சுக்கிட்ட சங்குதானே, சர்தார் கிட்ட வச்சுக்கிட்ட செத்து போயிடும். இடையில அந்த ஆள் யார் சார்? கைப்புள்ள வடிவேல் மாதிரி கை ரிக்ஷால வந்ததுனால கேனைய நினைச்சியா? சர்தார்னா அண்ணன் தான். இது இவரா? நான் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள நீ இந்த இடத்த விட்டு போயிடணும். ஓ சொல்ற அவன அண்ணே, அவன் நகரவே இல்ல. ஓ அப்படியா விஷயம்? கண்ண திறக்கவே மாட்டேன். என்னங்க கை ரிக்ஷாவில ரவுடி இம்போர்ட் பண்ணி என்ன பயமுறுத்திட்டீங்களே, ரொம்ப பயந்து போயிட்டேங்க. கொஞ்சம் விட்டது என்ன போட்டு தள்ளிருப்பான். அந்த பயம் இருக்கட்டும். அம்மா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு கத்தி மாதிரி உன் கண்ணை பார்க்கும் போதும், கரம் கிடைக்கிற உன் உதட்ட பார்க்கும் போதும், ஐயோ சாமி வேண்டாம் எனக்கே இந்த பம்பு, வரேங்க. மை பிரதர் கேரளாவுக்கு போய் மசாஜ் பண்ண நல்லா இருக்கும். ஆமாண்ணே. Thanks brother. Thank you sir. எம்மாடி, அவன் இனிமே உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஒருவேளை பண்ணானு வெய்ய, எனக்கு போன் பண்ணு. சிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே சார். என் போன் நம்பர் எதுக்கு நோட் பண்ணிக்க. என்னப்பா வீடு வரைக்கும் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் இப்படி வரீங்களா? சர்தார் எங்கேயும் வரமாட்டான், இங்கேயே சொல்லு. எங்க வீட்டு பொம்பளைங்க எல்லா விஷயத்திலயும் இன்வால்வ் ஆவாங்க. நான் உள்ள போய் காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம், இங்கே இல்ல. நான் பண்ண போற கட்ட பஞ்சாயத்தியும் செட்டில்மெண்ட்டையும் பாரு, சொல்லு. ஒரே நேரத்துல 40 பேர் அடிக்கணும் போல உடம்பு முறுக்கெடுத்தலை. இது தனியால வந்திருக்கானே. பேசிட்டு இருக்கும் போது சட்டை எது கேட்டே. இந்த பாடியை வச்சுட்டு அன்னைக்கே அப்படி பயந்த? நீங்க பயமுறுத்துறீங்களா? அது ராம் திடீர்னு அடிச்சான்னா தடுக்கிறதுக்கு கூட ஒரு நாய் குறை. எதுக்கு ஏடா? நான் யாரோ ஒரு பொண்ணை சைட் அடிச்சா உனக்கு என்னடா? நான் சைட் அடிப்பேன், கட்டி பிடிப்பேன். அவன் உன் அக்காவா? தங்கச்சிய? அப்புறம் என்னடா? இப்ப போய் காப்பி எடுத்துட்டு வா. நான் போக மாட்டேன், பாக்கணும். கஷ்டம்டா கர்மம். இத பாரு, நான் வீட்டுல பூஜை மட்டும் தான் பண்ணுவேன், மர்டர் பண்ண மாட்டேன். போயிடு. ஐயோ தோடா, நாளைக்கு தான் காலேஜுக்கு வருவேன். இல்லப்பா, அங்க வச்சு டீடைலா பேசி. காலேஜ்ல வச்சு அடிச்சா பொண்ணுங்க தப்பா நினைப்பாங்க. உன்னை இங்கே பொழந்துடுறேன். அப்ப நான் வரட்டுமா? ஒரு நிமிஷம் என் முன்னால நிக்க கூடாது. நல்லா ஃபைட் பண்ணறல.
உதவி பண்ணுங்க. ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க மதர் தெரேசா. அனாதைகளுக்கும் ஆதரவற்றவங்களுக்கும் செய்யறது ஒரு விதத்துல கடவுள் சேவைங்க. நம்மளால முடியலன்னு ஒதுக்கறத விட முடிஞ்சது செய்யறது தாங்க மனித நேயம். பாயோ ஆர் பெஹனோ, மதர் தெரேசா பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கறதும் அவங்க இறந்த நாள் அன்னைக்கு மலர் வளையம் வைக்கிறதோட நிறுத்திக்காம அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள்ல கொஞ்சமாவது நாமளும் செய்வோம். இந்த பையனுக்கு கண்ணு இல்ல, நாம மனசு வச்சா திரும்ப கிடைக்கும். என்னோட டொனேஷன் 5000 ரூபாய். உங்களால முடிஞ்சதை நீங்களும் செய்யுங்க. இனி என் பையனுக்கு கண்ணு கிடைச்சிடும். ரொம்ப நன்றி தம்பி. ஏண்டி ஏன் லேட்டு? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. போ சாப்பிட்டுக்கிறேமா. முதல்ல சொல்றது கேளு. சொல்லு. அன்னைக்கு நான் ரவுடின்னு சொன்னேன், அவர் ரவுடி இல்லமா, ரொம்ப நல்லவர். யாருடி? அதான் அன்னைக்கு லிப்ட் கொடுத்தாரு, நீ கூட காஃபி கொடுத்தியே, உங்க பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த பையனா? ஆமாமா. திரும்பவும் உங்ககிட்ட காசு கேட்டானா? அவர் பணம் கொடுத்தாருமா, எல்லார்கிட்டயும் வாங்கி கொடுத்தாரு. ஒரு பையனுக்கு கண் பார்வை தெரிய வச்சாரு. ஒற்றுமை பத்தியும் மனித நேயத்தை பத்தியும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாருமா. அவரை போய் நான் தப்பா நினைச்சிட்டேமா. நான் அப்பவே சொன்னல அவன் ரொம்ப நல்ல பையனு. கங்கா அசுத்தம் ஆயிடுச்சுன்னு சில பேர் மூக்க மூடிக்கிட்டாலும் நிறைய பேர் கையெடுத்து கும்பிடுறது இல்லையா? எது எப்படி இருந்தாலும் நம்ம பாக்குற பார்வையில தாண்டி இருக்கு. ஆமாமா, முன்னெல்லாம் அவரை பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். இப்ப அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏன் கையாலேயே காஃபி கொடுக்கணும் போல இருக்கு. நல்லவரே. மிதுன், என்னடா அது? ஒரு பொண்ணுக்காக? சரி விடு, நான் துபாய்க்கு கிளம்புறேன். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே வாரத்துல உன்னை வெளியெடுத்துருவாங்க. வெளியே வந்தது ஜாகிரதையா இரு, அந்த பொண்ணு பக்கம்லாம் போகாத. நான் வந்தது எல்லாத்தையும் சரி பண்றேன். ஓகே. Happy birthday to you. ஏன் பர்த்டே இன்னைக்கு இல்ல? நான் உனக்காக வாங்கிட்டு வரல. Happy birthday ஆண்டி. ஏன் பிறந்த நாள் உனக்கு எப்படி பா தெரியும்? ராம்மோகன் சார் சொன்னாருங்க. ராம்மோகன் எங்க அண்ணன். ஆமா. அவருக்கும் உனக்கும்? அவர் பையங்க, அவரோட வளர்ப்பு புள்ள. எங்க அண்ணன் பையனா? நீ எங்க அண்ணன் பையனா? எங்க அண்ணனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு நந்து. நான் அப்பவே சொன்னேன், இந்த பையனை பாக்கும்போது என் சொந்தக்கார பிள்ளைய பாக்குற மாதிரி இருக்குன்னு. ஏன் அத்த, இவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க அவங்களை விட்டு ஏன் விலகி போனீங்க? நாங்க விலகி போகலப்பா, அண்ணன் தான் எங்களை விலக்கி வச்சுட்டாரு. நானும் அவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு
மாலையும் கழுத்துமா அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக அவரை பாக்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போனோம். எந்த பொண்ணா இருந்தாலும் தனக்கு ஒண்ணு தாங்கிப்பாளே தவிர அவ புருஷனுக்கு ஒண்ணு அவளால் தாங்க முடியாது. அந்த அவமானத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். மனுஷன் இருக்கும்போது ஒரு வேளை பகை இருக்கலாமே தவிர போன பின்னாலும் எது கத்த என்னது? ஆமா அத்த, அப்பா இறந்து போயிட்டு. அவரு கூடவே அவரோட பந்தமும் சொந்தமும் அறுந்து போயிடக்கூடாது. நீங்க மறுபடியும் அந்த குடும்பத்தோட சேரணுங்கிறது அவரோட ஆசை. நந்தினி, நீ ஒத்துக்கிட்ட அத்த கல்யாணத்தினால பிரிஞ்சு போன ரெண்டு குடும்பமும் நம்ம கல்யாணத்தினால ஒண்ணு சேர முடியும். எங்க அப்பா அவமானப்படுத்தின அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என்னடி பேசுற? நீ இருமா. என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லி எங்க மேல பரிதாபப்பட்டு சொந்த கொண்டாட வேண்டாம். தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. போறேன். ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ, உங்கள பாக்கணும் ஒண்ணு சேர்க்கணும்னு தான் கல்கத்தா வந்த. ஆனா நீ ஒத்துக்கலன்னு தான் போற. உன்னை மறந்துட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. நந்தினி, நீயும் என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். உன்னால நீ என்ன மறக்க முடியாது. என்னமா இது? நமக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்ல, நம்ம கஷ்டத்தை கேட்க ஒரு நாதி கூட இல்ல. இப்ப தேடி வந்த அந்த புள்ளைய வெளியே போ சொல்லிட்டேமா? அவர் மேல விருப்பம் இல்லாம இல்லம்மா, வெறுப்பு இருக்கிறதுனாலதான் அப்படி வேணான்னு சொல்ற. என்ன சொல்ற? அன்னைக்கு ஒருத்தன் என்ன பார்த்தாங்கிறதுக்காகவே மித்த நவனை கொண்டுட்டான். அப்படி இருக்கிறப்போ இவர் என்ன கட்டிக்க போறவர்னு தெரிஞ்சா இவர சும்மா விட்டுருவானா? என்ன மீறி எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என் அத்த பொண்ணு, நான் கட்டிக்க போற பொண்டாட்டி. சூரக்காத்து போல என்ன சுத்திக்கிட்டு நீரா புரட்டி போட்டு அடிச்ச
உடனே பார்த்து என் புத்தி உள்ள வேர்க்கட்ட நானு கேட்டா நீ என்ன செய்வேடி வேட்டையாடும் சிறுத்த ஆயங்க போயிருது இது என்னவோ தண்ணி நீதான் எரியதுதானாவே மாமா லட்சுமி மாமா லட்சுமி மாமா நீதா மச்சானே ராமா லட்சுமி மாமா லட்சுமி மாமா கொஞ்சாரே ஆவே மந்திர பொண்டே மந்திர பொண்டே மந்திர போதும்பி எனக்கு மந்திர பொண்டே மந்திர பொண்டே மச்சம் பாபேடி நிலவு பொன்னிலவு உனக்காகவே உனக்கே உனக்காகவே லட்சுமி மாமா லட்சுமி மாமா நீதா மச்சானே ராமா லட்சுமி மாமா லட்சுமி மாமா கொஞ்சாதே ஆவே மந்திர பொண்டே மந்திர பொண்டே மந்திர போதும்பி எனக்கு மந்திர பொண்டே மந்திர பொண்டே மச்சம் பாபேடி நந்தோ தம்பி வர நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்துவே பிறந்த வீட்டுக்கு போறோம்னதும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உனக்கு எனக்கு பிறந்த வீடு தாண்டி ஆனா உனக்கு மாமியார் வீடு சீக்கிரம் எடுத்துவே நந்தினி நந்தினி நீ மனுஷனா மிருகமா உனக்கு என்ன பைத்தியமா மரியாதையே சொல்லிவிட்டேன் வெளியே போயிடுங்க நந்தினி உங்க அம்மா போய் சேர்ந்துட்ட அத்த நந்தினி அத்த வெளியில வானந்தினி என்ன புரிஞ்சுக்க நந்தினி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் காலம் பூரா வாழணும் என் பெயின புரிஞ்சுக்க சும்மா சொன்னானுங்க புடவ பின்னால போனா துணியும் எலியாயிடும் கெஞ்ச வச்சுட்டிய வெளியே வா கல்யாணம் பண்ணிக்கலாம்
நந்தினி கழுத்திலேயே கத்தி வச்சிட்டல்ல என்ன பயப்படுறியா? இனிமே அவனுக்கு என் நினைப்பு வந்தானே பயம் வரணும். பயப்பட வைப்பேன். வெளியேறணும் இந்த கடை போட்டினா அவனுக்கு சேரும் தம்பி என்ன போலீஸ் வந்திருக்காங்க நான் திருடுன்னு சொல்றாங்க நான் அப்படி எல்லாம் பண்ணல எஜமானுக்கு தெரியாம எடுத்து செலவு பண்ணா திருடுன்னு சொல்லுவாங்க அது இல்ல தம்பி அது என் பர்சனலுக்காக செலவு செய்யல என் சம்பளத்தை தவிர நான் எதையும் தொட்டது இல்ல நமக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுங்கிறதுனால செலவு பண்ணடா அதுவும் இல்லாம அது நம்ம சொந்தக்கார பொண்ணுடா அண்ணாந்தீங்கல்ல எங்களுக்கு சொந்தக்காரங்களா சார் இவங்களை எதுக்கு சார் கேக்குறீங்க
உங்க கை கும்பிடுற கையில சார், எல்லாருக்கும் கொடுக்கற கை. வாங்க சார் போலாம், வாங்க சார். போடுங்கடா, எல்லாரும் போடுங்கடா, போடுங்கடா. எங்க லட்சுமி சாரி அரெஸ்ட் பண்றீங்களா? இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மள மாதிரி தொழிலாளிகளோட ஒத்துமையை காட்டணும். போடுங்கடா. போடுங்க. இந்த பணம் பத்தலன்னா எங்க சம்பள பணத்துல இருந்து கட் பண்ணிக்க. அதை விட்டுட்டு லட்சுமி சார் கையில விளங்க மாட்டேன்னு நினைச்சா இங்க வந்திருக்கிறவன் ஒருத்த உடம்புலயும் கை இருக்காது. ஜாக்கிரத. என்ன சார் இது? சார், உங்களுக்கு வேண்டியவங்க வேணா உங்களை கை விட்டுருக்கலாம், ஆனா இந்த வேலைக்காரங்க எப்போ உங்க கூடவே இருப்போம் சார். என்ன பண்ணாலும் அவனை அனுப்பவே முடியலையே மாப்பிள. ஆமா அங்கிள், ஹாஸ்பிட்டல் அந்த பணத்தை எல்லாம் யாருக்காக செலவு பண்ணிருப்பாரு? அவ்வளவு பணம் செலவு பண்ணி ஒரு பேஷண்ட் இத்தனை நாள் ட்ரீட் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எப்பா, எனக்கு ஒரு டவுட்ப்பா உன்கிட்ட கேக்கவா? என்னடா அது? ஒன்ன மாதிரி ஒரு புறம்போக்கு பாடு இந்த உலகத்துல இருப்பான். அன்னியாவது செருப்ப கட்டிதான் அடிச்சது, நான் ஷூவை கட்டி அடிச்சிருவேன். பெரியவங்க கிட்ட என்ன மரியாதை பேசிக்கிட்டு? ஆஹா, எங்க அப்பனதான் பெரிய பாடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க அதை விட கேடு கட்ட பாடு பசங்கடா. உங்க அண்ணனை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரை மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா இது மாதிரி லுச்சாவும் உங்களை மாதிரி நாதாரங்களும் நடமாடவே முடியாது. நீங்க எவ்வளவு கேவலப்படுத்தியும் அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் இங்க இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த ஃபேக்டரி முழுசா இங்க இருக்கு. இல்லனா இவன் ஃபேக்டரியை எப்பவோ பழைய இரும்புக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி தின்றுருப்பான். நீங்களும் பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பிச்சைக்கார பயலக மாதிரி ஐஸ் ஐஸ் பலாய்ஸ் பள்ளிக்கூட பார்க்க பீச்சு ஐஸ் வித்துட்டு அழைஞ்சிட்டு இருப்பீங்க. மரியாதையா பேச? மரியாதையா? இவ்வளவு நாளா உங்களுக்கு கொடுத்த மரியாதையை உங்க அண்ணன் வச்சுதான். அவரையே மதிக்க தெரியாத உங்களுக்கு எதுக்குலாம் மரியாதை வேண்டி இருக்கு? ஏன்னா இவனுங்க இவன் அண்ணனை தலைகுனிய வச்சுட்டானுங்க. நான் உன்ன தலை நிமிர வைக்கிறேன்டா. உன் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்த அண்ணியை பிரிஞ்சு நீ எவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு தெரியும். இன்னும் ஏன்டா இவனுங்க கூட இருந்துகிட்டு இருக்கிறேன்? வாடா அணிகிட்ட போலாம். தப்பு செய்யும் போது தான் யோசிக்கணும், தப்பு திருத்திக்கும் போது யோசிக்க கூடாது. நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, அண்ணி மனசார ஏத்துப்பாங்கடா. வாடா. டேய், நீங்க நாலு பேர் வேணும்னா உங்க அண்ணனை வெறுக்கலாம், ஆனா 4000 தொழிலாளர்கள் பாசத்தோட அவர் பின்னாடி நிக்கிறாங்க. அதுடா, அதுதான்டா லட்சுமி நாராயண. அவர் சுண்டு வரல இருக்கிற சின்ன முடிய கூட உங்களால புடுக்க முடியாது. மானா பைத்தியக்கார பசங்க. இவனை பெத்ததுக்கு பதிலா அன்னைக்கு ராத்திரி செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்கலாம். ஆமா மாப்ள, இந்த யசோதா ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? குட். ஒரு பேஷண்டுக்காக இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து பாக்குற ஒரு மனுஷனை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. எங்கேயோ பாத்திருக்கேன். எங்க பார்த்தேன்? எங்க பார்த்தேன்? சூப்பர். ஹலோ. ஹேய், கல்யாணம் ஏற்பாடு ஆரம்பிக்கடா. மிதுன், மிதுன், நீ தைரியமா. எங்கம்மா கிளம்பிட்ட? என் பிள்ளை கிட்ட போற. புள்ளனா? அந்த அனாதை பையகிட்டயா? அவன் என் வயித்துல பிறக்கலனாலும் அவன் தான்டா எனக்கு புள்ள. அவன் தங்கச்சிக்கு பால் கொடுத்த காரணத்துக்காக ரத்தத்தை வேர்வையா செஞ்சு இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்கான். அவன் தானே எனக்கு உண்மையான புள்ள. டேய், நான் உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுக்கறேன். மரியாதையா போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்படி இல்லனா இந்த மொத்த சொத்தையும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருவேன். டேய் ஜனார்தன், எந்த நேரத்துல உன் காலடி இந்த வீட்டுக்குள்ள வச்சியோ எங்க எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சுட்ட. உன்னை வெட்டி போடணும்னு என் மூத்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த நிமிஷம் உன் உடம்புல உயிர் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோ.
என்ன அங்கிள், அவங்க எல்லா சத்தியம் அவன் பேர்ல எழுதி வச்சிருவேன்னு சொல்றாங்க. அவன் உயிரோட இருந்தா தானே போட்டு தள்ளிடுவோம், எல்லாரையும் போட்டு தள்ளிடுவோம். எனக்கு கூட மருதாணி வச்சு விடுங்களே. மருதாணி எல்லாம் பொம்பளைங்க தான் வச்சுப்பாங்க, நீ என்ன பொம்பளையா? முன்னால எல்லாம் பொம்பளைங்க தான் கம்மல் போட்டுப்பாங்க, இப்ப ஆம்பளை பசங்க போட்டுக்கிறானுங்க. பொம்பளைங்க தான் முடி வளர்த்துப்பாங்க, இப்ப பசங்களே வளர்த்துக்கிறானுங்க. பொம்பளைங்க முன்னால பண்ணதை இப்ப பசங்க பண்றத ஃபேஷன் அப்படினா இனிமே சேல கட்டிக்க. ஏய் அம்மா, 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 நடக்காது. உங்க சவுண்ட கேட்டது நடந்திருக்கு. அவங்களுக்கு ஒண்ணு உங்க மேல பிரியம் இருக்கணும் இல்ல பயம் இருக்கணும். பயம்தான், பயமே தான். அவன் பாக்கிறதுக்கு தான் ரொம்ப சாஃப்ட் மாதிரி தெரிவான், ஆனா அவன் அடிச்சா இப்படிதான் கிழிஞ்சிரும். எப்படி பாத்தியா, அவனை பலத்தால அடிக்க முடியாது, சென்டிமெண்டால தான் அடிக்கணும். என்ன பண்றீங்க? எங்களுக்கு ஆஸ்தி தான் தேவை, அண்ணன் தேவையில்லை. எங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன் சொன்னல, இப்ப செத்து போ. இவனுக்கு லவ் சென்டிமெண்டையும் காட்டிடலாமா? ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு என் பையன் தயாரா இருக்கான், சாட்சி சைன் பண்ண இவன் ரத்தம் எனக்கு வேணும். என் பையனை நீ அடிச்ச போய் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? தெரியுமா?
நான் தெரிய வைக்கிறேன், உனக்கு புரிய வைக்கிறேன். எப்படி இப்படிதான் தந்தது எனக்கும் அங்கிள், என்ன இது? என்ன நீங்க சொன்ன மாதிரி செஞ்சோம், இப்ப இந்த அளவுக்கு எங்களை அடிக்கிறான். சொத்து வேணும்னு அண்ணனுக்கே துரோகம் பண்ணீங்கல்லடா நீங்க. அதே சொத்துக்காக இப்ப உங்களுக்கு துரோகம் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இதுல என்னடா தப்பு இருக்கு? சொன்னல்லடா எல்லாரையும் போட்டு தள்ளுறேன்னு. எனக்கு சொத்து தான் முக்கியம். பெரியவனே அவனுங்கதான் திறந்துட்டானுங்கல்ல, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ப்பா.